Thank you, Auntie. Thank you so much. So, time's yours. Yeah. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்துல கூட இப்படி எல்லார் மேலேயும் ஒரு கன்சர்னா இருந்து இது ஒரு தேவையான ஒரு விஷயம், அதை எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து செய்யறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை ஆர்கனைஸ் பண்ற எல்லாருக்கும் காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அவர்களையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டம் வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமா இருக்க போது, அதுக்காக அந்த நம்பிக்கையோட நம்ம விழிப்பா நம்ம கேட்போம். இந்த நேரத்துல கூட எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான், எல்லாருக்குமே வசனம் தெரியும், எதுவும் புதுசு கிடையாது. தெரிஞ்ச வசனங்களை தான் நம்ம வந்து கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். வசனம் இல்லாம நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக முடியாது. அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்ச நேரம் நம்ம நினைவுபடுத்தி விட்டு அதுக்கப்புறமா நம்ம மெடிக்கல் காரியங்களை நம்ம கேட்கலாம். இந்த நேரத்துல கூட நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், நமக்கு விசுவாசம் இருக்குது, நம்ம ஊழியக்காரர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், எத்தனையோ பேரை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், நம்ம இருக்கிற இடத்துலயே நிறைய பேருக்கு இருக்குது. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மனசுல வச்சுதான் இந்த வசனங்களை உங்களோட நான் ஷேர் பண்றேன். ஆண்டவர் இதை நமக்கு ஆசீர்வதித்து தர முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல கூட நான் நம்ம சொல்ல போறதுக்கு நான் எல்லாத்தையும் யோசித்த பிறகு ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியலன்னா ஒரு காம் ஸ்பிரிட், அமைதலுள்ள ஆவி அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுல ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. ஏன்னா அந்த பாதையில வந்ததுனால எனக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அது வந்து எப்படி கிடைக்கும், எப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும், அதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் கொஞ்ச நேரம். 1 பேதுரு 3:4 அதுல வந்து பெண்களுடைய அலங்காரத்தை குறித்து ஆண்டவர் அதுல பீட்டர் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணுனாலையும் உயர்ந்த வஸ்திரங்கள், அதனால அந்த அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிருவாம் போட வேணான்னு சொல்ல, அலங்காரமாயிராமல் அமைதலுள்ள, அதாவது இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த குணம், அது வந்து அமைதலுள்ள சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அதுதான் தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி
அதுல நம்ம பாக்குறோம். அந்த அலங்காரம் தான் தேவனுக்கு பிரியமானது. சாந்தமும் அமைதலும் உள்ளும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு தேவையான ஒரு ஸ்பிரிட். இதுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்றேன். இந்த மெசேஜ் முடிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அமைதலுள்ள ஒரு ஆவியை நம்முடைய இருதயத்துல தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அது இருந்தாலே நம்ம எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம வீட்லயே இருந்தா கூட அதை நம்ம ஈஸியா நம்ம வந்து கையாள முடியும். அது இருக்காதுன்னு பைபிள்ல சொல்லல, எதுவுமே வராதுன்னு சொல்லல. ஆனா அந்தவர்கள் மத்தியில கூட அந்த அமைதல் உள்ள ஆவின்றது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு 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 நல்ல வழியில நம்மளை நடத்தி செல்லும். அது அந்த நம்பிக்கையில அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களோட சொல்றேன். ஏசாயா 28:16 கடைசி பகுதி, அதுல பார்த்தோம்னு சொன்னா விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம்ன்றது நமக்கு என்ன சிஸ்டர், நாங்கள் நம்ம எல்லாம் ஊழியம் செய்யறோம், விசுவாசம் இல்லாமையா செய்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நிறைய நேரங்கள் நம்ம விசுவாசம் தளர்ந்து போயிருது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வாயில வர வார்த்தைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம அறிக்கை செஞ்சிடறோம், ஒரு பதட்டம் வந்துருது. அப்ப உண்மையா இருதயத்துல விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவன் வந்து பதற மாட்டான். அந்த அமைதியுள்ள ஆவிக்கு ஒரு நேர எதிர்ப்பதம் வந்து பதட்டம். எப்ப பாரு, ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்து கூட சிலர் பதட்டப்படுவாங்க. அது நம்ம நமக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அப்ப நம்ம பதட்டம் நமக்கு வருதுன்னா நம்ம விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் வீக் ஆயிட்டு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஒரு நல்ல ஒரு அடையாளம். அதனால நம்ம அதுக்கு கவனம் செலுத்தணும். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், ஆண்டவரே நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு ஊழியம் செய்யறேன், உண்மை நான் நம்புறேன். அப்ப அந்த பதட்டம்ன்றது எனக்கு இருக்கக்கூடாது, அந்த அமைதியுள்ள ஆவிதான் எனக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்காக கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் ரோமர் 8:28 என்ன இருக்குன்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரிடத்துல அன்பு கூறுறவங்க எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண நான் விரும்புறேன். அறிந்திருக்கிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம பிரச்சனைகள்ல இருக்கிறோம், அது என்ன நடந்தாலும் அது வந்து நமக்கு நன்மைக்காக தான் இருக்கும்ன்றத நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அது வந்து நமக்கு எப்பவுமே ஆண்டவரிடத்துல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோன்றதுக்கு அது இன்னொரு அடையாளம். அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டம், ஒரு விசுவாசம் குறைவு பதட்டம் வருதுன்னா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, இன்னும் க்ளோஸ் ஆகணும், இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு அர்த்தம். சோ அந்த வந்து அதை அறிந்திருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்றத நம்ம எப்பவுமே மறந்து போக கூடாது. அப்புறம் சங்கீதம் 119:165 அதுல என்ன போட்டிருக்குன்னா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அந்த மிகுந்தன்ற வார்த்தை வந்து அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். அந்த மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கஷ்டம் வராதோ ஏதோ சொல்லல, அப்படி சொல்லல, சமாதானம் இருக்கும், அவங்களுக்கு இடரல் வராது. எப்ப வேதத்தை நேசிக்கிறவங்க, இப்ப நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம ஊழியத்துக்கு வந்தப்ப, ரட்சிக்கப்பட்டப்ப, அபிஷேகம் பெற்றப்ப எவ்வளவு நேரம் நம்ம வேதம் வாசிச்சோம். அந்த வேதம் வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு ஒரு டிலைட்ஃபுல்லா நம்ம வாசிச்சோம், அப்படியே ஆர்வமா வாசிப்போம், 2 தொடங்குவோம், அப்படியே நம்ம வாசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப நம்ம எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், செல்லுக்கு நம்ம எவ்வளவு நேரம் டைம் தரோம், நம்ம நல்லா யோசிக்கலாம். நம்ம ஊழியக்கார பிள்ளைகள் தான், ஆனாலும் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ள போனா எவ்வளவு நேரம் ஒரு குரூப் விடாம பாக்கணும்னு தோணுது. யூடியூபுக்குள்ள போனா ஒரு இதுவே கிடையாது, அது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களா இருந்தா கூட அதை நம்ம பார்க்கணும், அது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒரு யூஸும் இருக்காது சில விஷயங்கள். ஆனாலும் நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிருது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வேதத்தின் மேல வைத்திருக்கிற அந்த நேசம், அந்த பிரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குது இல்லையா. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த மிகுந்த சமாதானமும் குறைய தொடங்குது, இடரலும் கூட தொடங்குது. சோ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்முடைய அந்த ஆதியில இருந்து அந்த ஆசை, அந்த நேசம், வேதத்தின் மேல நான் வைத்திருந்த அந்த பற்று இன்னைக்கு எனக்கு இருக்குதா,
என்னுடைய நேரத்தை வந்து ஏதோ ஒன்னு திருடிட்டு இருக்கு, என்னுடைய வேத வாசிக்கிறது எப்ப முடிக்கலாம், எப்ப முடியும் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா செல்ல எடுத்தா நம்ம டைம் பாக்குறது கிடையாது. இது பிராக்டிக்கலா நம்ம வந்து ஊழியக்கார பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஒரு பெரிய சோதனை. அதுல இருந்து நம்ம வெளிவந்து ஆதியில நம்ம எப்படி வேதத்தை அதிகமா வாசிச்சோம், நேசத்தோட சாதாரணமா வாசிக்கிறதோ, இப்ப மெசேஜுக்காக ஒரு ப்ரிப்பேர் பண்றோம் அது கிடையாது. ஆனா ஆண்டவர் என்னோட பேசணும்ன்ற வாஞ்சியோட நம்ம எப்படி வாசிச்சிருக்கிறோம், அந்த வசனம் தான் இம்மட்டும் நம்மள நடத்திட்டு வருது. ஆனா அந்த நேசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைஞ்சிட்டோம் இல்லையா, நேரம் கொடுக்கறதுல. அதையெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணும் போது மிகுந்த சமாதானம் நம்ம இருதயங்களை கண்டிப்பா ஆளுகை செய்யும், நம்மளுக்கு இடரல் இருக்காது. அப்புறம் சங்கீதம் 91 ஃபுல்லாவே நம்ம இந்த காலகட்டத்துல எல்லாருமே சொல்றது சங்கீதம் 91 மனப்பாடம் பண்ணுங்க, டெய்லி அதை வாசிங்க, குடும்ப ஜபத்துல வாசிங்கன்னா அது ஃபுல்லாவே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு சங்கீதம் இல்லையா. எல்லாமே ஃபுல்லாவே அது ப்ராமிசஸ் தான். அதுல எனக்கு என்னை தொட்ட ஒண்ணு என்னன்னா 5வது 6வது வசனங்கள் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் எழுதி, நம்ம டைம் ரொம்ப கம்மியானதுனால இது ரிவைவல் மீட்டிங் கிடையாது, ஹெல்த் மீட்டிங். அதுல ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வசனம் பாக்குறோம், அதனால நான் ரொம்ப சீக்கிரமா போறேன். அது ரெண்டு வசனத்துல பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை எழுதி லாஸ்டா அது எப்படி முடியுதுன்னா, பயப்படாது இருப்பாய். ஆண்டவர் வந்து இந்த விஷயங்கள் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, ஆனா நீ பயப்படாது இருப்பாய்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில அந்த பயம், இந்த காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில நமக்கு வந்து மனசுல பயம் இல்ல, அந்த ஒரு திக்கு திக்கு திக்குன்னு ஒரு படபடப்பு வருது, ஒரு பதட்டம் வருது, இதெல்லாம் வரக்கூடாது நமக்கு. அந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு, நீ பயப்படாது இருப்பாய். அத நம்ம வசனத்துல அப்படி போட்டிருக்கீங்க. அப்ப என்னுடைய உள்ளத்துல பிள்ளைகளுடைய உள்ளத்துல அந்த பயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம லைஃப்ல. அப்புறம் ப்ராவர்ப்ஸ் 14:26 நீதிமொழிகள் 14:26 முதல் பகுதி வந்து என்ன இருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இட நம்பிக்கை உண்டு. நிறைய நேரம் நமக்கு நம்பிக்கை தானே இல்ல இது என்னாயிருமோ அதாயிருமோ இதாயிருமோன்னு சொல்லி அந்த நம்பிக்கை. ஆண்டவர் இயேசுவின் கண்ட்ரோல், அவரு அந்த கண்ட்ரோல், நம்ம வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு, ரிமோட் அவர் கையில இருக்கு. அவர் என்ன செய்யறாரோ அதுதான் நடக்கும். வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது. அந்த நம்பிக்கை நமக்கு எப்ப வரும்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன நடந்தாலும் அது சகலமும் நன்மைக்கா தான் இருக்கும், என் தேவன் என் கூட இருக்கிறாரு, அவருக்கு தெரியாம இது நடக்காது, அவர் அனுமதி இல்லாம இது வந்து வராது என்னுடைய லைஃப்ல. இப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கை எப்ப வரும்னு சொன்னா, ஆண்டவருக்கு நம்ம முழுதுமா பயப்படும் போது. அப்ப ஆண்டவருக்கு பயப்படுறதுல கொஞ்சம் நம்ம லூஸ் ஆயிட்டோம்னாலே இந்த திட நம்பிக்கை கொஞ்சம் ஷேக் ஆக தொடங்கும். அதை நம்ம இந்த நாள்ல ரெக்டிஃபை பண்ணி ஒரு திட நம்பிக்கையோட. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, புறமதஸ்தர் நம்மை சுற்றி இருக்கிறாங்க, நமக்கு உஜீவனுள்ள தேவன் இருக்காரு, இவ்வளவு வாக்குதத்த இருக்கு, வசனங்கள் இருக்கு, ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு வர அதுலயே நம்ம வளர்ந்துருக்கிறோம். நாமே ஷேக் ஆயிட்டோம்னா, நாமே பதட்டப்பட்டுட்டோம்னா, நாம் நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா, அப்போ நம்ம எப்படி புறமதஸ்தருக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியும், எப்படி அவங்கள நாம் தேற்ற முடியும், நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஒரு ஊழியக்காரர்களா ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம பேசுற வார்த்தைகள் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குமா, இல்ல அவங்களோட சேர்ந்து நாமும் உலகம் எப்படி பேசுதோ அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கிறோமா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு நம்ம பயப்படும் போது நமக்கு திட நம்பிக்கை உண்டு. சங்கீத 4:8 வசனத்தை பார்த்தோம்னா, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வான், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நம்ம என்னதான் பதட்டப்பட்டாலும், நம்ம என்ன நம்ம செஞ்சாலும், எவ்வளவு நேரம் பேசினாலும், எவ்வளவு நேரம் அந்த மெசேஜ்களையே வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருந்தாலும், ஆனா சுகம் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை அவர் அனுமதித்தால் சுகவீனம் ஆகலாம், ஆனா அதுல இருந்து ஆண்டவர் அவருடைய சித்தம் என்ன நம்ம வாழ்க்கையில அதுதான் நமக்கு நடக்கும். அதனால நம்ம பதட்டப்படுறதுனால ஒண்ணும் ஆகாது, ஜெபிக்கிறதுனால வேண்டாம் ஒண்ணு நிறுத்தப்படலாம். இப்ப கூட நம்மளுக்கு மட்டு அதுல குரூப்ல பார்த்தோம்னா நம்ம பிரேயர் பாயிண்ட்ஸ பாத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் நிறைய கிரியைகள் செய்வார், ஆனா பதட்டப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுல பாருங்க, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நிறைய பேரோட காரியங்கள் என்னன்னா, நைட்ல சரியா தூக்கம் வரமாட்டேது, ஏன்னா அந்த பதட்டம், பயம், இந்த ஆம்புலன்ஸ் சத்தம், இந்த வாட்ஸ்அப்ல பாக்குற விஷயங்கள்,
இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறது ஜெபிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நமக்குள்ள ஒரு பரிதாபம் வரணும். ஐயோ மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நான் இவங்களுக்காக ஜெபிக்கணும், உத்தரவாதம் பண்ணணும், இவங்களுக்காக திறப்புல நிக்கணும், அதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷனா இருக்கணுமே ஒழிய அதை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கா இருந்தா அதை நம்ம பார்க்காமயே இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? படுத்து தூங்கணும்னு போனா நம்ம நித்திரை சமாதானமா இருக்கணும். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை சமாதானத்தோட சுகமாய் வைத்திருக்க கூடியவர். அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராவப்ஸ் அதே இதுல வந்து 14:32 நீதிமொழிகள் 14:32 நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். ஏன் நம்மளுக்கு இந்த பதட்டம் வருது? எதுவும் ஆயிருமோ, எதுவும் ஆயிருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். நம்ம நான் என்ன சொல்றேன்னு சொன்னா பதட்டம் வந்து நம்ம அந்த பயம் ஏன் வருதுன்னு சொன்னா நம்ம உயிர் மேல ஒரு பயம். ஆனா இதுல ரொம்ப அழகா இருக்கு, நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். ஒருவேளை அப்படி எதுவும் நடந்தா ஆண்டவரோட சித்தமா தான் இருக்கும், ஆண்டவர் அனுமதித்ததா இருக்கும். என்னுடைய லைஃப் டைம் முடியும் போது தான் அது நடக்கும். அதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் கூட யாராலையும் நம்ம எடுக்க முடியாது. ஆண்டவர் குறித்த அந்த டைமுக்கு பின்னால ஒரு நிமிஷம் கூட நம்மளை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எதுக்காக வல்லமை கிடையாது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம நீதிமான்களா இருக்கும் பொழுது நம்ம மரணத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்றாரு, 1 யோவான் 2:25 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தம். இப்ப புறமதஸ்தருக்கு பாருங்க, மறிக்கும் பொழுது எவ்வளவு பரிதாபம். நம்ம இப்ப அதை பார்த்து இவ்வளவு பேர் ஆண்டவரே நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, சுவிசேஷம் அறியாம ஏற்றுக்கொள்ளாம எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்களேன். ஆனா நம்ம மறித்தோம்னா ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு வாக்குதத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை அதுதான் ஆண்டவருடைய சித்தம், என்னுடைய நேரம் முடிந்து விட்டது என்று சொன்ன பிரகாரம். நம்ம எவ்வளவு ஊழியக்காரர்களை இழந்துட்டு இருக்கோம், எத்தனையோ பாஸ்டர்ஸ் இழந்துட்டோம். அதனால நம்ம அவங்க குடும்பங்களுக்காக கண்ணீரோட ஜெபிக்கணுமே தவிர கர்த்தரை கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு, அவருக்கு ஒரு அவருக்கு வந்து அத்தாரிட்டி உண்டு நம்ம ஜீவன் மேல. நம்ம வந்து நம்ம மரணத்துல நம்பிக்கை ஏன்னு சொன்னா அவர் நித்திய ஜீவனை நமக்கு வாக்குதத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம ஆயத்தப்படணும். எப்ப ஆண்டவர் என்ன கூப்பிட்டாலும் நான் சந்தோஷமா போனோம் அப்படின்னு ஆயத்தப்படணும். நமக்கு இப்ப எல்லாம் எல்லாருக்கும் என்ன வரும், ஓ ஆல்ரெடி ஒரு ஆள் இல்ல நிறைய வீடுகள்ல, அப்ப என்னையும் எடுத்துட்டா பிள்ளைகளை யார் பாத்துக்குவா? பிள்ளைகளை ஆண்டவர். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அந்த தலைவலி வந்தாதானே தெரியும்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். வசனம் பேசுறது ரொம்ப ஈஸிதான் சிஸ்டர், இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு. எனக்கும் வந்துச்சு. நானும் 2 weeks குவாரண்டைன்ல இருந்தேன், அந்த பாதைகளை கடந்து வந்தேன். என் பையன் சொல்வா, என்ன மாமி அசால்ட்டா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பான். அசால்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க அசால்ட்டா இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா ஒரு பேஷண்ட் மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது எங்களுக்குன்னு கேட்பான். ஏன்னா எனக்கு என்ன, ஆண்டவர் கூட இருக்காரு, அவருக்கு மிஞ்சி ஒண்ணும் ஆக போறது இல்லை. அப்படியே அவர் சொன்னாலும் அதை தடுக்கவும் நமக்கு முடியாது. ஜபம் பண்ணுவோம், ரெடியா இருப்போம், ஆண்டவர் கூட சந்தோஷமா இருக்கும். அதுதானே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்மை பாக்குற அநேகர் இவங்க இவ்வளவு கஷ்டத்துல கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, இவ்வளவு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்களே, இது எவ்வளவு பெரிய செய்தி தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஸ்டேஜ்ல போய் நம்ம பேசுறதை விட நம்ம வாழ்க்கையில நம்ம காட்டுற அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கை, அந்த ஒரு திடனோட இருக்கிறது, அந்த காம் ஸ்பிரிட் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறது, அது அநேகரை அது வந்து மாற்றும். அந்த ஆண்டவருடைய வல்லமையை அது அவர்களுக்கு சொல்லும் கண்டிப்பா. இந்த நேரத்துல கூட உங்களுக்கு அந்த சங்கீதம் 122:7 சொல்லியிருக்கு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி. நம்முடைய அலங்கத்திற்குள்ள நம்ம வீடுகளுக்குள்ள சமாதானம் எப்பொழுதும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய அரமனைகளுக்குள்ள சுகம், முதல்ல சமாதானம் இருக்கணும். நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம், ஒரு காம் ஸ்பிரிட் இருக்கணும், ஒரு அமைதியுள்ள ஒரு ஆவி. அதுக்கப்புறம் சுகம் தானா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அப்போஸ்தலர் 16 நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில போடுறாங்க, அவங்க கால்களை தொழு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. நடுராத்திரியில அந்த ரொம்ப வசனம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுல வந்து 22 பார்த்தோம்னா வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் அவர்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. வஸ்திரங்களை கிழிக்கிறதுன்னா என்ன, ஒரு ஒரு அவமானப்படுத்துற விஷயம் இல்ல, அடிக்கிறது, பிசிக்கலா அடிக்கிறது எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்.
அப்புறம் 23ல பாத்தீங்கன்னா அநேக அடி அடிக்கிறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் 24ஆதுல அவங்க கால்களை தொழு மரத்துல கட்டி வைக்கிறாங்க. அவங்க ஈஸியா மூவ் பண்ண முடியாது. அதை வந்து மாட்டி வைத்தார்கள்னு தமிழ்ல இருக்கு. ஹேங்கிங்ல இருக்குது அந்த பொசிஷன். கால் வந்து தரையில இல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப அவங்களுக்கு உட்காரவும் முடியாது, மாட்டி வச்சிருந்தாங்கன்னா நேரம் நிக்கவும் முடியாது, படுக்க கூட முடிஞ்சிருக்காத ஒரு ஒரு பொசிஷன் வந்து சரியா இல்லாத ஒரு நிலைமையில அவங்கள இருக்கிறாங்க. 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனிடத்தில் பாடினா துதித்து பாடினாங்களாம். இப்ப நம்ம இந்த சூழ்நிலையில என்ன பண்றோம், நைட்ல தேவனிடத்துல நம்ம துதித்து பாடணும், ஜெபிக்கணும். முடியுதா நம்மளால? நம்ம எவ்வளவு வாட்ஸ்அப் பாக்குறோம், எல்லாம் செய்யறோம், ஜபமும் பண்றோம், ஆனா அவங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்கன்னா, இந்த கூட இருக்கிற இன்மேட்ஸ், அந்த ஜெயில இருக்கிற இன்மேட்ஸ் எல்லாம் ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபிச்சிருப்பாங்க. அவங்க வந்து தேவனை துதித்து பாடினார்கள். இந்த ஒரு ஸ்பிரிட் நமக்கு, அவங்களுக்கு அந்த அமைதல் உள்ள ஆவி இல்லாவிட்டா அவங்களால அதை செஞ்சிருக்க முடியுமா? பதட்டம் தான் வந்திருக்கும், பயம் தான் வந்திருக்கும், நாளைக்கு என்ன நடக்க போதோன்னு தோணி இருக்கும், அந்த பயத்திலயே அவங்க வந்து இதுவாயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அமைதல் உள்ள ஒரு ஆவி, ஒரு திட நம்பிக்கை, ஒரு சமாதானம், ஆண்டவர் தான் எல்லாத்துக்குமே இருக்கிறாரு, என் மேல கண்ட்ரோல் அவருக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவங்க அந்த சூழ்நிலையில கூட ஜபம் பண்றாங்க, தேவனை துதித்து பாடுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த காவல்ல இருந்த எல்லாரும் அதை கேட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது நமக்கு தெரியும்ல, அந்த இரும்பு திரைச்சிலைகள் எல்லாம் அந்த கதை எல்லாம் ஓபன் ஆகுது. அப்ப திடீர்னு ஜெயிலர் முழிச்சு பாக்குறாரு, ஜெயில இருக்கிற ஒரு ஆளுங்க கதவு திறந்திருக்கு, கேட்டு திறந்திருக்குன்னா ஒருத்தனாவது உள்ள இருப்பானா? நேச்சுரலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எப்ப திறக்கமோ ஓடலாம் தான் இருப்பாங்கல்ல, திறக்கவே திறக்காது. ஒருவேளை அதிசயமா திறந்துருச்சு, ஆனா ஓடி இருப்பாங்க. அப்படிதான் அந்த ஜெயிலர் யோசிச்சு உள்ள போய் செக் கூட பண்ணல, திறந்திருக்கிறத பார்த்த உடனே அவன் தன்னை கொலை பண்றதுக்கு அவன் ரெடி ஆகுறான். அப்ப பவுல் வந்து உரத்த சத்தமாய், அந்த கட்டி வச்சிருக்கிறதுல கூட அவருக்கு எப்படி உரத்த சத்தம் வச்சு, நமக்கு ஒரு சாதாரண தலைவலி, சிஸ்டர் எப்படி இருக்கு, ரொம்ப தலைவலி சிஸ்டர் அப்படின்னு தான் நம்ம வாய்ஸே நமக்கு வராது இல்ல. ஆனா பவுல் என்ன சொல்ற, உரத்த சத்தமா, நீ உனக்கு ஒண்ணும் செஞ்சு கூடாத, நாங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். அது என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. யாருமே ஓடலங்க, அவங்க பாட்டை கேட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வசனத்துல இல்ல, அதுதான் அது என்ன சொல்றாரு, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். அந்த வசனத்துல பார்த்தோம்னா அவர்கள் வந்து எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு தெரியும், விசுவாசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறாரு, நீ விசுவாசி உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, ராத்திரியோட ராத்திரி வசனம் போதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த ஒரு வசனம் பாருங்க, 34வது வசனத்துல, விசுவாச உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். யார் அந்த ஜெயிலர்? சாக போனவன், தற்கொலை பண்ணிக்க போனவன், விசுவாசம் உள்ளவராகி மன மகிழ்ச்சியா இருந்தான். ஒரு ராத்திரியில ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் துன்பத்தின் மத்தியில அடி அடி அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவமானப்படுத்தி அந்த சூழ்நிலையில கூட ஜபம் பண்ணி தேவனை துதித்ததுனால இவ்வளோ பேரை ஆண்டவர் அவங்க ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். அந்த ராத்திரியோட ராத்திரி பாருங்க. அப்புறம் விடிஞ்ச பிறகு அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க, அவங்களை அனுப்பிடுங்க. அப்ப அவரு பவுலுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, நான் ரோமன், நீங்க வந்து வெளியரங்கமா எங்களை இவ்வளவு பண்ணீங்க, இப்ப ரகசியமா போங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து அவரு சொல்றாரு, நிறைய நாலு விஷயம் தலைகளா நடக்குது, அதைதான் நான் உங்களுக்கு சேலஞ்சா அந்த நாள்ல வைக்கிறேன். அநேக அடிய அடிச்சவங்க பயந்து வந்து தயவாய் பேசுறாங்க. 28-29 அநேக அடிய அடிச்சிருங்க, கிழிச்சு துணியெல்லாம் கிழிங்கன்னு சொன்னவங்க பயந்து வந்து தயவாய் பேசுறாங்க. இதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பிரிட் ஆண்டவரோடு அவங்க இருந்ததுனால துதித்ததுனால அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்தது பாருங்க, 27வது வசனம் வந்து, கொலை செய்த போன அந்த ஜெயிலர் வந்து விசுவாசம் உள்ளவனாய் அவன் மன மகிழ்ச்சியாய், மகிழ்ச்சின்றது வந்து மட்டும் இல்ல, மன மகிழ்ச்சி, அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற மகிழ்ச்சி, அதை யாராலையும் தடை பண்ண முடியாது. சிலர் பிரியாணி சாப்பிட்டா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த மகிழ்ச்சி இல்லாது, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, அது வந்து அவன் பெற்றுக்கொள்றான். ஒரு ஒரு தற்கொலை பண்ண போனவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருனால, ஊழியக்கார பிள்ளைகளுடைய அந்த குணத்தினால, துதியினால, அவங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையினால. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஜெயிலரோட இன்மேட்ஸ் வந்து பாட்டை கேட்டவங்க யாருமே ஓடலங்க, எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோன்னு பவுல் சொல்றாரு. கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு
ஒரு ஒரு பெரிய மாஸ் ஒரு ரிவைவல் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடி வாங்கின பவுலும் சீலாவும் அடி வாங்கினாங்க அவங்க. ஆனா லாஸ்ட் வசனத்துல பாருங்க 40 அவங்க போய் லீதியாள் வீட்டுல தானே இருந்தாங்க. லீதியாள் வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போனாங்க. பாருங்க இதுதாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளோட குவாலிட்டி. ரொம்ப சேலஞ்சா இருக்குல்ல, அடி வாங்கினாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ராத்திரி யாரும் இவங்க போய் பார்த்த மாதிரி இல்ல, வீட்டுக்காவது ஒரு கூட்டம் இருந்து ஜவு பண்ணிட்டு இருந்துச்சு, இவங்களுக்கு ஒரு ஜவு பண்ணாங்கன்னு கூட இல்ல, இவங்களே தான் ஜவு பண்ணாங்க. ஆனாலும் அவங்க வருத்தப்படவே இல்லை, யாரோ வந்து பாக்கலையா இல்ல விசாரிக்கல, ஏன் போறது லீதியாள் வீட்டுக்கு, இவ்வளவு நாள் இருந்தோம், யாருன்னா வந்து பார்த்தாங்களா என்ன, அப்படிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. நேர போனாங்க, பார்த்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றாங்க. எங்களை அடிச்சிட்டாங்கன்னு கவலைப்பட்டீங்களா, இப்ப எங்களை போக சொல்லியிருக்காங்க போறோம், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு லைஃப் பாருங்களேன். அந்த மாதிரிதான் இந்த சூழ்நிலையில நாம கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நம்முடைய வார்த்தைகள், யோகனுடைய லைஃப் நம்ம பார்த்தோம்னா 42:7-8 சொல்லியிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றார், யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்றார். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட்ல, ஆண்டவரை குறித்து நிதானமாய் பேசுறது ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியமான ஒரு விஷயம். 1:21 அவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் தேவனை குறை சொல்லவில்லை யோபு. யோபு தேவனை குறை சொல்லவில்லை. நம்ம எத்தனை பேர் இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை குறை சொல்றோம் இல்ல, அது ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். பிரமதஸ்தர் ஒருவேளை புரியாம பேசலாம், நமக்கு எல்லாமே வேதத்துல எழுதிதானே வச்சிருக்கு இல்லையா. நம்ம வந்து எவ்வளவு நம்பிக்கையோட பேசுறோம், எப்படி நம்ம துதிக்கிறோம், எவ்வளவு நம்ம திடனோட இருக்கிறோம், பதட்டப்படாம இருக்கிறோம், அதுதான் மற்றவர்களை நம்மை காண்கிற நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற, நம்ம தெருவில் இருக்கிற, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா புறஜாதியார், இவ ஒருவேளை கிறிஸ்டியன்ஸா கூட இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர்கள் எல்லாரும் இருதயத்துல நம் தேவனை, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க முடியும். இவர்களுடைய வாழ்க்கையில அதான் நடந்தது, எல்லாமே தலைகளை தலைகளை நடந்துச்சு. அவங்க போய் அந்த கஷ்டத்தின் மத்தியில அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க போறத நம்ம பாக்குறோம். இது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா நம்ம எடுத்து இந்த பேண்டமிக் நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஒரு சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவியை நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த பவுலும் சிலாவும் போல இந்த சூழ்நிலையில கூட நாங்க கண்ணீரோட ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு தான் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா முன்னாடி அந்த ஆதி அன்போட நம்ம செய்ய முடியுதா, நம்ம நேரத்தை வேற எதுவும் களவு செய்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம ஒரு சேலஞ்சோட இப்ப நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு உற்சாகம் ஊட்டுறவங்களா, ஒரு நம்ம பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், நம்ம நம்ம சிரிச்ச முகத்தை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்காக யார் எப்படின்னா போட்டோம், எப்படின்னா சாகட்டும், எனக்கு ஒண்ணும் காவலில்லை, எனக்கு ஆண்டவருக்காரு, அந்த ஸ்பிரிட்ட நான் சொல்லல, ஆனா நம்பிக்கை, திட நம்பிக்கை, இருதயத்துல ஒரு விசுவாசம், பதட்டம் தேவையில்லை, இது ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, அவர் செய்யறது எல்லாம் நன்மைக்குதான் இருக்கும்ன்ற ஒரு அறிந்திருக்கிறது. இதே இதை வைத்து நம்ம அநேகரை இந்த நாட்கள் ஆதாயப்படுத்த முடியும். வெளியே அவங்க சொல்ல தேவையில்லை, நம்மளும் வெளியே சொல்ல தேவையில்லை, ஆனா நம்முடைய செய்கைகளை வைத்து அவர்கள் உண்மையுள்ள தேவன், இவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இந்த சூழ்நிலையில கூட இவங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்களே, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, இவ்வளவு ஒரு ஸ்மைலோட பேசுறாங்களே, இது நம்மால முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு நம் தேவனை அவர்கள் துதிப்பார்கள். இந்த சேலஞ்சை நான் அவங்க முன்னால வைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தந்து ஆண்டவர் நம்ம இந்த நாட்கள்ல ஒரு சைலண்ட் விட்னஸா நம்மளை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவருக்காக ஆண்டவர் இடத்துல நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அதற்காக ஜெபிங்க, நிச்சயமா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நமக்குள்ள இருக்கிற பயங்கள், பதட்டங்கள், தயக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு நம்ம எடுத்து இந்த நாட்கள்ல பயன்படுத்துற ஒரு சேலஞ்ச் இந்த நாள் நம்ம சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அப்படியே நடத்துவாராங்க. ஆர்கனைஸ் பண்ற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஹாலேலூயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த இக்கட்டான காலகட்டங்களில கர்த்தாவே நீரே எங்கள் அடைக்கலமா இருக்கிறீர், நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. பாஸ்தோதர ஆண்டவரே, உண்மை சார்ந்து வாழும் போது பதட்டமற்ற ஆண்டவரே பயமற்ற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர், அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாஸ்தோதரம் அநேக ஊழியர்களையும் அநேக ஆண்டவரே பாஸ்தோதர மக்களையும் எழுந்திருக்கிறோம், ஆனாலும் தேவ சித்தம் இல்லாம எந்த ஒரு காரியம் பூமியில நடக்கிறதில்ல ராஜா ஆண்டவரே. பாஸ்தோதர ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாய் நடக்கிற தேவனுடைய கரங்கள்ல எங்களையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம்
ஆண்டவரே நீ நடத்தி வந்த வழிகள் ஆண்டவரே ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே மருத்துவமனைகள்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே படுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஐசியூல ஆண்டவரே அப்பா கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கூட நாங்கள் ஒருமனதுக்கு நினைவு கூறுகிறோம். கத்தர்களுடைய கட்டுக்களை அவிழ்த்து மரண உபாதைகளிலிருந்து அவளை விடுதலை பண்ண முடியாது நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி தகப்பனே, பேசின சௌரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்தர்கள் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே பவுலும் சீலாவும் துதித்து பாடி ஆண்டவரே ஆண்டவரை மகிமைப்படுத்தின பொழுது அவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அவர்கள் காயப்பட்ட சூழ்நிலையில மற்றவர்களுக்கு அவர் பிரயோஜனமா இருந்தது போல இன்றைக்கும் நாங்களும் கூட அது போல ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே மன ரம்யத்தை இழந்து போகாதபடிக்கு மற்றவர்களுக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் பயன்படத்தக்கதாக கத்திரங்களை கருவிகளாக எடுத்து உபயோகப்படுத்த முடியாது நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சுவாமி, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபை போல ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் நாவுகளினால உமை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். நன்றி சுவாமி ஸ்தோத்ரா ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருக்க உதவி செய்யும். எந்த சூழ்நிலையும் உண்மை விட்டு பிரிக்காதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அண்ட் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். அண்ட் இந்த அருமையான நேரத்துல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் உங்களின் சார்பாகவும் நான் ஃப்ளாரன்ஸ் மேம்க்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ஃப்ளாரன்ஸ் மேம் பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து வெளியாளுன்னு நாங்கள் சொல்ல முடியாது, அவங்க எங்க ஃபேமிலி மெம்பர்னு சொல்லலாம். பல ஆண்டு காலமாய் எங்களோடு இணைந்து அவங்க செயல்படுறாங்க. அவங்க மாத்திரமல்ல அவங்க கணவரும் எங்களோடு பல வருடங்களாக இணைந்து சேவை செய்தாங்க. அவரை பத்தி நான் கண்டிப்பா இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். மேமோடைய கணவர் பெயர் வந்து டாக்டர் ஜெய்சங்கர். அவர் வந்து ஒரு மெடிக்கல் மிஷினரியாய் சில காலம் எம்பியிலையும் பல ஆண்டுகளாய் ஒரிசாலையும் வேலை பண்ணாங்க. குடும்பமா இணைந்து அவங்க சேவை பண்ணாங்க. அந்த நேரத்துலதான் நாங்க அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த கம்யூனிட்டி லே லீடர்ஸ் ஹெல்த் ட்ரைனிங் சர்டிபிகேட் கோர்ஸுக்காக எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டோம். அப்போ அவர் வந்து டாக்டர் ஜெய்சங்கர் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப பிஸி பர்சன், ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. அப்படிப்பட்ட பிஸியான பர்சன் வந்து எங்களோடு அவங்க நாங்க கேட்டபொழுது அவங்க வந்து இணைந்து அதுல ட்ரெய்னரா அவரு இணைந்து ஒரிசால உள்ள மிஷினரிஸ் மத்தியில இந்த மெடிக்கல் கேர், அந்த பிரைமரி ஹெல்த் கேரை பத்தி, ஆரம்ப சுகாதார கண்டிஷன்ஸ பத்தி அவங்க வந்து அந்த மிஷினரிஸ் மத்தியில சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம் மேம்க்கு. அது மாத்திரமல்ல அப்படி அவரு அப்படி ஒரு ப்ரோக்ராம்க்காக அவரு அந்த இடத்துக்கு ஒரிசாக்கு கடந்து அந்த லம்தாபுட்க்கு கடந்து சென்ற பொழுதுதான் இந்த பெரு வெள்ளத்துல சிக்கிட்டு அவரு நாங்க இழந்தோம். அது பெரிய துக்கம் மேம் சொல்லும் பொழுது நான் அந்த பழைய சிச்சுவேஷனுக்கு தான் போனேன். அவங்க வந்து பவுலும் சீலாவும் பத்தி சொல்லும் பொழுது சிகர் செல்லிங் என்ன சொல்றாங்க, ஆண்டவரோட இணையணும், மன சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறது கஷ்டம். ஆனா நான் மேம நேர்நேரா நான் பாத்திருக்கேன் அவரு கணவருடைய அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல, ஹவு போல்ட்லி ஷி வாஸ் ஸ்டாண்டிங். அண்ட் அவங்க எவ்வளவு கடவுளோட இணைந்திருந்தா வந்தவங்களுக்கு அவங்க ஆறுதல் சொன்னாங்க. அதை நான் நேர் பார்த்தேன். அந்த முகத்துல சமாதானமும் பார்த்தேன். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ரீச்சிங் ஒரு கிறிஸ்டியனா இல்லாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றும் அதை பாக்குறவங்களுக்கு அது தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு. அந்த மாதிரி அவரு இறந்ததுக்கு அப்புறம் மேம் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிடாத மிஷின் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணாம நிறுத்தாம அதை தொடர்ந்து அவங்க ஒரு அந்த சேலஞ்சிங் டைம்லயும் அதை ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுத்து தொடர்ந்து கணவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவங்க செய்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பிவைஎம் பிளஸிங் யூத் மிஷின்ல தான் அவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வெள்ளூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இப்ப வெள்ளூர்லதான் இருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸோட இணைந்து அவங்களுடைய
பிலீவர்ஸ்க்காகவும் நிறைய கால்ஸ் அட்டன் பண்றது, அவங்களுக்காக ப்ரேயர் பண்றதுன்னு ரொம்ப பிஸியான ஒர்க்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க எங்களோட எப்போ இணைந்து இருக்கிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அண்ட் ஆப்டான மெசேஜ் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. சமாதானம் இல்லாத சூழ்நிலை, போராட்டம் உள்ள சூழ்நிலைன்ற மத்தியில எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், சமாதானம் நமக்கு மாத்திரமல்ல அந்த சமாதானம் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாறுகிற ஒரு சமாதானத்தை நம்மளுக்கு தேவை. அதுக்காக ஆண்டவரோட பயப்படுகிற பயமும், அவரோட நெருங்கி ஜீவிக்கிறதும், பைபிள் வாசிச்சு அவரோட இணைந்து நடக்கிறது தான் வந்து நம்மளுக்கு அந்த சமாதானத்தை தரும். அது அந்த சமாதானமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்ன்ற ஒரு பெரிய விஷயத்த எங்க மத்தியில நீங்க வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ சோ மச். நம்ம அடுத்த செஷன் பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அதுக்கு முன்பாக நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்க சிஎம்சியில நாங்க வந்து தொலைதூர கல்வி அந்த டிபார்ட்மெண்ட் மூலியமாய் நாங்க இந்த கோவிட் சுரக்ஷாக்காக நாங்க ஒர்க் பண்றோம். அதுல டாக்டர் ஆட்லின் சித்தர்ன்றவங்க குவாடினேட்டரா இருக்கிறாங்க, அவங்க தான் மெயின் பர்சன். அவங்க கீழே நாங்க நர்சஸ் ஒர்க் பண்றோம். அது இல்லாம சில டெக்னிக்கல் பர்சன்ஸும் இருக்காங்க. இவங்க நாங்கெல்லாம் இணைந்துதான் இந்த கோர்ஸை நாங்க உங்களுக்கு தரோம். கேள்வி பதில் நேரங்கள்ல வந்து உங்களோட டாக்டர் ஆட்லின் உங்களோட இணைந்து பேசுவாங்க. இப்பொழுது ஐ ரெக்வெஸ்ட், நான் வந்து ஒரு பர்சன் நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நர்சஸ் ஒன்லி. அண்ட் ஐ எம் ஷீலா, நானும் இந்த டிபார்ட்மெண்ட்ல மிஷினரிஸ் கோர்ஸ் பிளஸ் இந்த கோவிட் சுரக்ஷா கோர்ஸோட இணைந்து நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க மத்தியில நான் இந்த நேரத்துல ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். Sharon, can you able to see my screen? Yes, ma'am. Okay, in the session la vandu ஓகே நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் வகுப்பின் மூலமா நம்ம என்ன படிக்க போறோம். முதலாவது உங்களுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது சுயநலமாய் நீங்க இந்த ஒரு வகுப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நான் பலனடையணும், நான் என்ன காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நான் தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்ற ஒரு சுயநலமான ஒரு எண்ணத்தோடு நீங்க கண்டிப்பா வந்திருக்க மாட்டீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இது இந்த வகுப்பின் மூலமாய் நீங்க அறிகிற அந்த அறிவை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த, மற்றவர்களுக்கு அதை தெரிவிக்கவும் நீங்க இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கெல்லாம் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க மிகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இது மிகவும் தேவைப்படுகிற ஒன்று. நாம் எப்படியாவது இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்களும் பிரயாசப்படுகிறோம். அதனால எங்களோடு நீங்க இணைந்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் வகுப்புல நாம படிக்கக்கூடிய சில காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோவிட் 19 நோயை பற்றிய அடிப்படை தகவல்கள், அது எவ்வாறு பரவுகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த கோவிட் 19 நாம் எவ்வாறு தடுக்க முடியும், தடுக்க வேண்டும், என்ன தடுப்பு முறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரமல்ல தடுப்பூசிகள் இப்போ வந்து விட்டது, அதற்குரிய காரியங்கள் பார்க்க போறோம். அது மாத்திரமல்ல புதிய உருமாற்றங்கள் கொண்ட கொரோனா வைரஸ் அப்படின்ற காரியங்களை நாம கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருக்கிறோம். அதை பற்றியும் நாம சில காரியங்களை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல தனிமைப்படுத்துதல் மற்றும் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம் செகண்ட் வேவ், இரண்டாம் அலை அப்படின்ற சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து லாஸ்ட் டைம் நம்ம போன வருடம் கோவிட் சிச்சுவேஷன் இந்த மாதிரிதான் இருந்தது. இது இதனுடைய அந்த
நம்பர்ஸ் பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஹையஸ்ட் நம்பர்ஸ். அது எப்போ இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி 2020ஆம் நாள்ல ஹையஸ்ட் நம்பர்ஸ் பாக்குறோம். பெரிய நம்பர், ரொம்ப பேர் பாதிக்கப்பட்ட நாள் அது. 96 அதாவது 96,551 நியூ கேஸ் ஒரே நாள்ல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கேள்விப்பட்ட நாள் வந்து செப்டம்பர் 11, 2020. சோ இந்த சூழ்நிலை இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வேவ்ல ஹையஸ்ட் நம்பர்ஸ், இதுதான் பெருசான நம்பர். அது இல்லாம பார்த்தோம்னா இப்போ அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வந்தது. இது மார்ச் ஏப்ரல் வரும் பொழுது பாக்குறோம். அது அப்படியே தொடர்ந்து இந்த கேப் பாருங்க, இந்த கேப் வந்து ரொம்ப சில நாட்கள்லயே என்ன ஆயிட்டது, அது எந்த லெவலுக்கு போயிட்டு பாருங்க. இந்த லெவல் பாருங்க, அது எவ்வளவு நம்பர்ஸ் அதிகமாயிருக்குன்னு பாருங்க. சோ இந்த செகண்ட் வேவ், இந்த இரண்டாம் அலை என்பது மிகுந்த வீரியத்தோடவும் மிகவும் வேகமாகவும் பரவுதுன்றதுதான் இது இந்த ஒரு வரைபடம் நமக்கு காட்டுகிறது. சோ இது வந்து லாஸ்ட் டைம் போன வருடம் இருந்த பாதிப்பு, இது இந்த வருடம் தொடக்கத்திலே இருக்கின்ற பாதிப்பை நாம் பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள்ல இந்த இடம் இந்த கர்வ் பாருங்க இப்படியே பிளாட்டா வருது, ஆனா இந்த இடத்துல சோ ஃபாஸ்ட் ரொம்ப வேகமா அந்த நம்பர்ஸ் ஏறிட்டே போறத நம்ம பாக்குறோம். இது நான் வேற இந்த நாட்டை பத்தியும் பேசல, இது நம்ம இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இது வந்து நம்ம வந்து லைட்டா இருக்க வேண்டிய காலம் இல்ல, நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலம், செயல்பட வேண்டிய காலம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஏன்னா இங்க பாருங்க எவ்வளவு கேசஸ் பாருங்க, இது வந்து ஆக்டிவ் கேசஸ், தற்போது இவ்வளவு நம்பர்ஸ் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிறாங்க, இத்தனை பேர் டெத்ஸ் ஆயிருக்கிறாங்க. இன்றைக்கு சென்சஸ் இந்த ஒரு நாள் நம்பர்ஸ் நம்ம பாக்குறோம்னா நியூலி ரிப்போர்ட்டட் கேஸ், இது WHO பிரகாரம் 24 மணி நேரத்துல ஒரே நாள்ல ரிப்போர்ட் ஆன கேஸ் 281,386 ஒரே நாள்ல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே நாள்ல டெத் ரேட் 274,390 இது இன்றைய நிலைமை. அது மாத்திரமல்ல within 24 hours இது டோட்டல் டெத் மொத்த இறப்பு, இது ஒரு நாளுல இறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா 4,106. இத வந்து 24 மணி நேரத்துல இத்தனை டெத் ஆயிருக்குதுன்னா நம்ம வந்து இன்னும் அமைதலா உள்ளவே காரியம் இல்ல. இது வந்து வெறும் ஒரு ஹாஸ்பிட்டல் பொறுப்புன்னு விட்டுற முடியாது, ஒரு கவர்மெண்ட் பொறுப்புன்னு விட்டுட முடியாது. இது ஒருத்தரும் தனிப்பட்ட முறையில நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம்ன்றதுதான் இந்த ஒரு வரைபடம் நமக்கு காண்பிக்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஓகே, சோ நம்ம பாக்குறோம் இந்த இரண்டாவது அலை வர்றதுக்கு அப்படி என்னதான் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது நம்ம பல விஷயங்கள் கேட்கிறோம். தடுப்பு மருந்துகள் வந்துடுது, புது உருமாற்றங்கள் கொண்ட வைரஸ் நிறைய வந்துடுச்சு, அதுதான் இந்த இரண்டாம் அலைக்கு காரணமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற தருவாயில, அது மாத்திரம் காரணம் அல்ல. அதையும் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை தளர்த்துவது, அதாவது எப்போ இந்த இரண்டாம் அலைக்கு எது வழி வகுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து வெறும் அந்த வைரஸை மாத்திரம் நம்ம குறை சொல்ல முடியாது, அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த அந்த நேரத்துல பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட்டதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அந்த நேரங்கள்ல பல கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள் நம்ம பார்த்தோம், நிறைய நடந்துச்சு. அது மாத்திரமல்ல, நம்ம ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இந்த மாதிரி நம்மளுடைய விசேஷங்கள் வந்தது. இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தின உடனே
கூட்டங்கள் கூட ஆரம்பித்து விட்டோம். ஒன்று பள்ளிகள் ஆரம்பித்தது, கல்லூரிகள் ஆரம்பித்தது, ஜனங்கள் கூட ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, மற்ற காரியங்களை, நிகழ்வுகள், கல்யாணம், இன்னும் மற்ற அந்த மாதிரியான சில குழுக்கள், சில கூட்டங்களை நாம் நடத்த ஆரம்பித்து விட்டோம். ஏன்னா பலர் நினைத்து விட்டார்கள், ஓகே கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தி விட்டார்கள், அப்படி என்றால் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக உள்ளது, பாதுகாப்பு உள்ளது என்று தப்பான கணக்கு போட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து சில காரியங்களை செய்து விட்டோம். வெகுஜன கூட்டங்கள் நடந்தது, நம்ம பொலிட்டிக்கல் நம்ம அரசியல் கூட்டங்கள் எல்லாம் நம்ம டிவில நம்ம பார்த்தோம், எவ்வளவு பெரிய கூட்டங்கள், அதுல மாஸ்க் இல்லாம எவ்வளவு நெருக்கமான கூட்டமா சேர்ந்திருந்தத பார்த்தோம். இதெல்லாம் வந்து இந்த இரண்டாம் அலைக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு மாத்திரமல்ல, அதுதான் பாதுகாப்பு பற்றிய தவறான உணர்வு. கட்டுப்பாடுகளை தளர்த்தின உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் பாதுகாப்பாகி விட்டது, இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து மாஸ்க் Can you unmute? I can't hear you, Sheila. Hello? Yes. Is a host is muting me in between? Hello? If I can't hear you, Sheila, continue. Oh, I can hear you, ma'am. Okay. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், தவறான நினைவுகளும் நம்மகிட்ட இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளை நம்மளே பாதுகாக்க தவறி விட்டோம் என்பதுதான் நிஜமான உண்மை. ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த இரண்டாம் அலைக்கு வழிவகுத்திருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒருவேளை மேலும் புதிய வகை உருமாற்றங்களை இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, இன்னும் என்ன இன்னும் அடுத்த வேளை அந்த உருமாற்றங்களை குறித்து பார்த்தோம்னா இன்னும் அது படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை பற்றிய தவிர, இன்னும் சரியான அந்த முடிவுக்கு வரவில்லை. அதுவும் ஒரு காரணமா இருந்தாலும் நம்ம பக்கம் பார்க்கும்பொழுது இத்தனை காரியங்களையும் நாம் கோட்டை விட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு நாம் இரண்டாம் அலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. அதுதான் முக்கியமான காரணம். இது இந்த செயல்கள் தான் என்ன பண்ணிருக்கு, நமக்கு இரண்டாம் அலைக்கு வழிவகுத்திருக்கிறது. சோ இத குறிச்சு மேலும் விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். கோவிட் என்றால் என்ன என்பதை குறித்து சிஸ்டர் ரோஸ்லின் பென் அவர்கள் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லி தருவாங்க. தேங்க்யூ ரோஸ்லின், ஓவர் டு யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். மறுபடியுமாக உங்க எல்லாத்தையும் நாங்கள் சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம். என் பேர் ரோஸ்லின் பெல், ஒரு நர்ஸாக நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிந்து வருகிறேன். இப்போ வந்து கோவிட்னா என்ன, அது கூட அறிகுறிகள் என்ன, அது தடுப்பு முறைகளை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரண், மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள். Thank you, Sharon. Thank you so much. இப்ப கோவிட் 19 என்றால் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். கோவிட் 19ன்னா வந்து அது வந்து SARS COVID 2 வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெயர். அது வந்து எப்படி அது அது வந்து அந்த SARS அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து நிறைய முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், SARS வைரஸ் அது வந்து நுரையீரலை பாதிக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்போம். அதோட உருமாற்றம் தான் வந்து இந்த கோவிட் வைரஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. SARS COVID 2 வைரஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அதோட பெயர். இது எப்படி நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இரும்பும் போதோ இல்லை தும்பும் போதோ அவங்களை வரக்கூடிய நீர் துளிகளான துளிகள் மூலமா மற்றவங்க கிட்ட பரவுது. அது எந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னா நம்மளோட நுரையீரலை வந்து அது பாதிக்கப்படுது, சரிங்களா. இது வந்து இது இப்போ இது என்னன்னு பார்த்தாச்சு. இது இந்த பாதிக்கப்பட்ட நபரோட அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். அதுல அவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்கும், அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், ஒரு சில நேரத்துல சுவாசிப்பதில் வந்து சிரமம் ஏற்படலாம், இல்ல அவங்க வந்து ரொம்ப சோர்வாக இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து
இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய அறிகுறிகள் அவங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இருமல் சளி இருக்கும், அதுக்கப்புறம் தலைவலி இருக்கு, அதுக்கப்புறம் குளிர், ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க குளிருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து மூக்குல இருந்து நீர் விடுதல் இருந்துட்டே இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து தொண்டை புண் இருக்கும், இந்த மாதிரி அறிகுறிகளும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வாசனை வந்து எனக்கு வாசனை இழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உனக்கு ரொம்ப உடம்பு வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஒரு சில டைம்ல நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கை கால் விரல்கள்ல வந்து வீங்கம் இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த இடத்துல வந்து கை கால் விரல்கள் நுண்ணு விரல்கள்ல வந்து அந்த நிற மாற்றங்கள் இருக்கும், அது வந்து ப்ளூ கலரா அப்படியே கலர் மாறி போயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து கண்கள் வந்து ரொம்ப சிவந்த கண்களா இருப்பாங்க. அப்படி இதெல்லாம் வந்து ஒரு சில அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்தந்த அறிகுறிகள்லாம் இருக்கும். இப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்னென்ன அறிகுறிகள் வந்து ரொம்ப அபாயமான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து சுவாசிப்பதில் வந்து ரொம்ப சிரமமா இருப்பாங்க, ரொம்ப மூச்சுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நெஞ்சு பகுதி வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சோர்வா மயக்கமா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சில டைம்ல வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சு போயிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து அவங்களோட நாக்கு விரல்கள் எல்லாம் வந்துட்டு கண்ணிறம் மாற்றம் இருக்கும், நுனி விரல்கள் எல்லாம் நிறம் மாற்றங்கள் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிருக்கும். அப்படி இது வந்து அபாய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா அவங்கள வந்து நம்ம உடனே வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து கொண்டு போகணும். இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இந்த காரி இவங்களுக்கு வந்து நோய்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சிலருக்கு வந்து அது வந்து அந்த அறிகுறிகள் இருந்துட்டே இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இப்ப வந்து எப்படி இந்த நோய் வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு எப்படி பரவுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போறோம். இது எப்படி பரவுதுன்னா நோய் தொற்று நோய் கடத்தி இந்த மூணு காரியங்களை வைத்து இந்த நோய் வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவுது. இது வந்து எப்படி பரவுதுன்னா ஒண்ணு வந்து காற்று மூலமா பரவுது, அதுக்கப்புறம் நேர்முக தொடர்பு, அப்புறம் மறைமுக தொடர்பு. இந்த காற்று மூலமாய் நேர்முக தொடர்பு எப்படின்னா ஒருத்தங்க பாதிக்கப்பட்ட நபர் வந்து இருமும் போதோ இல்ல தும்பும் போதோ நேர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காற்று மூலமாய் பரவுது. இந்த நீர்த்துளிகள் வந்து காற்றுல கலந்து கூட பரவுது. உன்னான வந்து உன்னான வந்து அவங்க வந்து நேர் டைரக்டா பக்கத்துல இருந்தாங்கன்னா அப்பவும் அது வந்து பரவும். இன்னொன்னு வந்து மறைமுக தொடர்பு வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஏதாவது இடத்துல தொட்டிருப்பாங்க, பெஞ்ச் தொட்டிருப்பாங்க, டேபிளை தொட்டிருப்பாங்க, இல்ல கதவை தொட்டிருப்பாங்க, கதவுல இருக்க தாழ்பால்களை தொட்டிருப்பாங்க, சேர் கைப்பிடி எல்லாம் தொட்டிருப்பாங்க. நம்ம தெரியாம நம்ம அந்த இடத்துல போய் நம்ம தொட்டிருந்தோம்னா நமக்கு வந்து அந்த கிருமி வந்து நம்மளே பாதிக்கும். இது வந்து மறைமுக தொடர்பு. இப்படி வந்து மூணு விதமா நமக்கு இந்த நோய் தொற்று வந்து பரவுது. இப்ப வந்து எப்படி இந்த நோய் தொற்று வந்து எப்படி உறுதி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு வகையான சோதனை செய்து பார்க்கறாங்க. நம்ம எல்லாம் இது கொரோனா டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ப்ல வந்து சொல்லியிருப்பாங்க, தொண்டை மூக்குல இருந்து எல்லாம் சளி மாதிரிகள்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரெண்டு டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேர் வந்து ஆர்டிபிசிஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லி பார்ப்போம். இது வந்து அந்த வைரஸோட மரபணு பொருளை சோதனை பண்ணி பார்ப்பாங்க. இன்னொன்னு ரேபிட் ஏஜென்ட் டெஸ்ட் வந்து அந்த வைரஸ் அந்த கிருமியோட புரதச்சத்து அந்த இடத்த புரதத்தை வந்து சோதனை பண்ணி அந்த இடத்த இருக்கா இல்லையான்னு சொல்லி அதை நம்ம சோதனை பண்ணி பார்ப்பாங்க. இந்த ரெண்டு டெஸ்ட்லயும் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அந்த பதில் வந்ததுன்னா அந்த நபர் வந்து அந்த கோவிட் 19 பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இவங்க ரெண்டு வகை டெஸ்ட் சோதனை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனை செய்து கூட பார்ப்பாங்க. அந்த ரத்த பரிசோதனை செய்து பார்ப்பதில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னீங்கன்னா கோவிட் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களா என்று பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து அவங்க கிட்ட இருக்கிற இம்யூனோ அவங்களோட சக்திய வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து அளவிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம்
அது வந்து 10 நாள்ல இருந்து 14 நாட்கள் வந்து அவங்க வந்து தனிமையா இருந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க பாசிட்டிவா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கூட பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வைரஸுக்கு வந்து எதிரான சில பாதுகாப்பை குறிக்கலாம். சில பாதுகாப்பான மருந்துகள் என்னென்ன காரியங்களை குறிச்சு பார்க்கலாம்னு சொல்லி கூட நம்ம இதுல கூட நம்ம இது பார்க்கலாம். இப்ப வந்து கோவிட் 19 குறிச்சு அதோட தடுப்பு முறைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இது எப்படி நம்ம தடுக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். நல்லா வந்து நம்ம வந்து கைகளை வந்து நல்லா சுத்தமாய் சோப்பு போட்டு நல்ல கைகளை வந்து சுத்தமாய் கழுவணும். 20 to 40 வினாடிகள் கைகளை வந்து நன்றாக சோப்புல வந்து சோப்பு போட்டு நல்லா கைகளை சுத்தமாய் கழுவணும். அது வந்து நமக்கு வந்து அந்த படிகள் தெரியும் இல்லைங்களா, இந்த படிகளை பயன்படுத்தி நம்ம வந்து கைகளை வந்து சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப நம்ம வந்து வெளியே எங்க கடைக்கு எங்கேயாவது போயிருக்கீங்க எதான் பண்ணீங்கன்னா இந்த ஹேண்ட் சானிடைசர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, கை சுத்திகரிப்பான், அது வந்து 60-70% ஆல்கஹால் பேஸ்டா இருக்கணும். அது வச்சு நம்ம 20 வினாடிகள் கைகளை வந்து தேய்ச்சி சுத்தப்படுத்தணும்னா நம்ம வந்து பாதுகாப்பா இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது இருமல் சுகாதாரத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இருமல் சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி இருமும் போது நம்ம கர்சீஃப் இல்லைன்னா நம்ம முழங்கைய மூடி மறைச்சு இருமிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எல்லாம் நம்ம செல்லும் போது தனிநபர் இடைவெளி நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஏன் இந்த தனிநபர் இடைவெளி கடைபிடிக்க வேணும்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து எங்கேயாவது இருப்பாங்க, நம்ம போய் பக்கத்துல போய் ஒட்டி இருந்தா கூட அவங்க கிட்ட இருக்கிற அந்த தொற்று வந்து நம்மளை பாதிக்கும். அதனால தனிநபர் இடைவெளி அந்த நம்ம பார்த்தோம்ல நீர்த்துளிகள் மூலமா பரவுதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா, அதனால நம்ம வந்து நம்ம வந்து தனிநபர் இடைவேளைய வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து முகக்கவசங்களை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முகக்கவசம் பயன்படுத்தும் போதும் சரி எடுக்கும் போதும் கைகளை வந்து நல்லா நன்றாக சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் முகக்கவசங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம போடும் போது நமக்கு வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து எல்லாமே எல்லா இடத்துலயும் கவர் ஆயிருக்கணும். இந்த முன்னாடியும் சரி இந்த சைட்லயும் சரி நன்றாக கவர் பண்ணி இருக்கணும். நல்ல மேல தூக்கி கட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முகக்கவசம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து முகக்கவசத்துக்கு முன்னாடி இல்ல முகக்கவசத்துக்கு கீழே இறக்கிட்டு அப்புறம் முதல்ல முகக்கவசத்தை கழட்டி விட்டுட்டு பேசுறது அந்த பழக்கங்களை வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த கிருமிகள் வந்து ஒரு சில டைம்ல வந்து முகக்கவசத்துக்கு முன்னாடி இருந்தா நம்ம தெரியாம தொட்டுட்டு நம்ம கண்ணு மூக்கெல்லாம் நம்ம தேய்ச்சிட்டோம்னா நமக்கு அந்த தொற்று பரவிடும். அதனால அதை நம்ம தடுக்கணும். அதே மாதிரி முகக்கவசத்தை கீழே இறக்கக்கூடாது. ஏன்னா கழுத்து பகுதி வந்து அசுத்தமான கிருமிகள் ஏதாவது பட்டிருந்தா நம்ம இப்படி இறக்கிட்டு மறுபடியும் போகும்போது ஒருவேளை நமக்கு வந்து பாதிப்புகள் வேற ஏதாவது பாதிப்புகள் வர காரணமாக இருக்கும். அதனால இந்த முகக்கவசங்களை நம்ம ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப முகக்கவசங்களை எப்படி அகற்றணும் அதுக்கப்புறம் எப்படி அப்புறப்படுத்துதல்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முகக்கவசங்களை வந்து ஃபர்ஸ்ட் கழட்டும் போது இந்த கயிறு போட்டு கழட்டுறதா ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற நாடாவை கழட்டிட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிறத கழட்ட வேணும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப காதுல மாற்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாற்ற நம்ம முகக்கவசம் முன்னாடி எதுவும் போடாம அந்த காதுல இருக்கிறத மட்டும் மாட்டா அது மட்டும் கழட்டிட்டு எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முகக்கவசம் வந்து நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் எடுத்து கையில சுருட்டி பிடிச்சதுக்கோ இல்ல பாக்கெட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற வேலை பாக்குறது அந்த மாதிரி பழக்கங்களை நம்ம தவிர்க்கணும். கழட்டின உடனே நம்ம வந்து அது கொண்டு போய் வந்து குப்பை தொட்டில நம்ம தூக்கி எரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நமக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கையில நன்றாக சோப்பு போட்டு நல்லா கைகளை நல்லா சுத்திகரிச்சுக்கணும். இப்ப வந்து நீங்க வந்து டிஸ்போசபிள் மாஸ்க் யூஸ் பண்றீங்களா தான் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க இப்ப துணி மாஸ்க் பண்றீங்களா இருந்தா நீங்க வந்து நல்லா சோப்பு தண்ணியில போட்டு நல்லா இந்த பிளீச்சிங் சொல்யூஷன்ல போட்டு நல்லா ஊற வைத்து அதுக்கப்புறம் நம்ம நல்லா காய வைத்து சூரிய வெளிச்சத்துல நல்லா காய வைத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இதுக்கு அந்த காரியங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கைகளை வந்து நல்லா சோப்பு மற்றும் தண்ணீரால் நன்றாக கைகளை சுத்திகரித்து கொள்ளணும். இப்ப வந்து தடுப்பு மருந்துகளை குறிச்சு வந்து சிஸ்டர் சுஷிலா மேம் வந்து அவங்க நம்ம இடத்துல வந்து பகிர்ந்திருப்பாங்க. நன்றி. Thank you, Rasi.
Ma'am, I can see your screen. Thank you. இப்ப இவ்வளவு நேரம் வந்து அந்த கொரோனா வியாதியானது எப்படியாக உருவானது, எப்படி பரவுது, அதை எப்படி தடுக்கிறதுன்றத பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த தடுக்கிற முறைகள்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து தடுப்பு மருந்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த தடுப்பு மருந்துன்றது சொல்றப்போ வந்து என்ன செய்ய போகுது, அதை என்ன அப்படின்னா என்ன அது என்ன செய்யும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். தடுப்பூசின்றது வந்து இந்த ஒரு பலவீனமான கிருமிகள், அதாவது நோய் தொற்றும் உருவாக்கக்கூடிய அதே கிருமிகளை அவர்கள் ரிசர்ச் பண்ணி அவங்க மருந்துகளை உருவாக்குறவங்க வந்து அதை பலவீனமாக்கி அதனுடைய ஒரு பகுதியை இல்லைன்னா ஒரு சில தடுப்பூசிகளில் கொல்லப்பட்ட அந்த கிருமிகளை கொண்டு அந்த மருந்துகளை தயாரிக்கிறாங்க. இவைகளை வந்து நம்மளுக்கு மருந்தாக நம்மளுடைய உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. அதனால இது மிகவும் பலவீனமான கிருமி. ரெண்டாவது வந்து அது சில இடங்கள்ல வந்து அதனுடைய கொல்லப்பட்ட கிருமிகளை வைத்து அந்த மருந்துகளை தயாரிக்கிறதுனால நம்ம உடம்புல செலுத்துறப்போ நம்மளுக்கு வந்து அது வியாதியை உருவாக்காது. அதற்கு பதிலாக அவை என்ன செய்யும்னா அவை போய் நம்மளுடைய உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு அமைப்புன்னு இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு அமைப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு கிருமி வந்து நம்ம உடலுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா உடனடியா இந்த நோய் வெள்ளை அணுக்கள், ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் வேகமாக எல்லாம் சேர்ந்து அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு முயற்சிக்கும். இப்போ இந்த தடுப்பூசி நம்ம செலுத்துறதன் மூலமா அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய அந்த காரியத்தை இந்த மருந்துகள் செய்யும். அப்ப நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் இன்னும் ஊக்குவிக்கப்பட்டு அந்த நோய் கிருமியை தடுக்கிறதுக்கு ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லாம இவைகள் வந்து எந்த வகையான கிருமி இப்ப உடம்புக்குள்ள வந்தது, அதை நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத படிச்சுட்டு அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு சில கிருமி சில செல்கள் வந்து அது செய்யும். அப்போ ஒண்ணு வந்து நோய் எதிர்ப்புக்கு எதிராக போரிடுறதுக்கு பழகிக்குது. ரெண்டாவது அடுத்த முறை அதே கிருமி உடம்புக்குள்ள வந்ததுன்னா அதை ஞாபகப்படுத்தி அதுக்கேற்றபடி அவைகள் சண்டை போடுறதுக்கும் அவைகள் உதவி செய்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தடுப்பூசி கொடுக்கப்பட்டுருச்சு. தடுப்பூசி கொடுக்கப்பட்ட உடனே அந்த வெள்ளை அணுக்கள் வந்து மிகவும் ஊக்கப்படுத்தப்படுது, அவைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. பின்னர் வந்து அவைகள் ஞாபகத்திலையும் வைத்துக் கொள்ளும். அப்போ அடுத்த முறை நம்ம அந்த கிருமிகள் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஞாபகத்துல வைக்கக்கூடிய செல்கள் வந்து உடனே அதுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது. இப்ப கோவிட் தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஒரு எந்த மருந்துகளா இருந்தாலுமே குறிப்பாக தடுப்பூசிகள் வந்து ஒரு பயனுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால அவைகள் வந்து பாதுகாப்பானதா, அவைகள் தயாரிக்கப்பட்டதனுடைய அந்த பர்பஸ் வந்து நடக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் சரியான பிறகுதான் அவங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இப்போ இந்த கோவிட் ஆரம்பித்த நாட்களிலிருந்தே இது அநேக இடங்கள்ல உலகம் முழுவதும் பரவுனதுனால அவசர அவசரமா நிறைய கம்பெனிஸ் நிறைய சயின்டிஸ்ட்ங்க எல்லாம் சேர்ந்து இந்த மருந்தை வேகமாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உருவாக்கினதுனால அவசர காலத்துக்காக உடனடியாக அது பயன்பாட்டுக்கும் வந்துருச்சு. ஆனா அது பாதுகாப்பானது, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக கூடியதுன்றத திட்டவட்டமா தெரிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதன்படியா எல்லா உலக நாடுகள் எல்லாவற்றிலுமே அது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இப்ப இந்தியாவுல வந்து ரெண்டு தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒன்று வந்து கோவிஷீல்டுன்னு நம்ம சொல்றோம், அது வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிக்கா உருவாக்கப்பட்ட அந்த மருந்து நம்ம உபயோகித்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு வந்து கோவாக்சின் சொல்றது, இதை வந்து பயோடெக் இந்தியா லிமிடெட் அந்த கம்பெனினால உருவாக்கப்பட்டது. இது ரெண்டுமே இப்பொழுது பயன்பாட்டுல இருந்து கொண்டிருக்கிறது. பிற தடுப்பூசிகள் இன்னும் சில நாட்களில் கிடைக்கக்கூடும். ரஷ்யால இருந்து ஸ்புட்னிக் 5 அந்த வேக்சின்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சில இடங்கள்ல வர ஆரம்பித்திருக்குது. இப்ப இது நிறைய பேருக்கு வந்து யார் யார் அந்த வேக்சினை போடலாம், ஏன்னா எல்லா வாட்ஸ்அப் சோசியல் குரூப் மீடியால எல்லாத்துலயுமே இதை பற்றதான தவறான காரியங்கள் நிறைய வந்ததுனால
யாரு போடலாம் போடக்கூடாது ஒரு பயம் எல்லாருக்குள்ளயும் வந்தது. ஆனா இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இத வந்து முதல்ல வந்து இதய நோய் உள்ளவர்கள், இல்ல அதிகமான ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், ஆஸ்துமா வியாதி உள்ளவர்கள் எல்லாருமே இந்த தடுப்பூசிய தைரியமா பயப்படாம போடலாம். சொல்ல போனா இவர்களுக்கு முக்கியமா கொடுக்கணும். ஏன்னா இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும். இத தடுப்பூசியை கொடுக்கறதுனால அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கும். சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு மருந்துகள்னால அலர்ஜி நிறைய இருக்குது, அதனால இதை போட்டா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நிறைய பேர் பயப்படலாம். ஆனா அவங்களும் பயப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு பயம் இருக்குமானா நீங்க போய் தடுப்பூசி போடுற இடத்துல அங்க உள்ள மருத்துவர்கள்கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி மருந்துகளுக்குரியதான அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற தடுப்பூசிகளை கொடுத்து அங்கேயே ஒரு அரை மணி நேரம் அவர்கள் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு ஏதாவது அதற்குரியதான உபாமை இருக்குதான்றத பார்த்த பிறகுதான் உங்களை அனுப்புவாங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்கிட்ட சொல்லிட்டு நம்மளுக்கு போதும். அடுத்தது சிலர் வந்து கீமோதெரப்பி அதாவது புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்து கொண்டிருந்தார்களானா ஒருவேளை கொஞ்ச நாட்கள் கழித்து தடுப்பூசி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவர்கள் வந்து அவர்கள் சிகிச்சை கொடுக்குற மருத்துவர்கள்கிட்ட சரியானபடி கேட்டுட்டு எப்ப மருந்து நாங்க எடுத்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளலான்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்டுக்கணும். இப்ப கோவிட் தடுப்பூசி யாருக்கெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா இந்த தடுப்பூசி வந்து மிகவும் குறுகிய காலத்துல அவங்க டெஸ்ட் பண்ணி அது வந்து அனுமதி கொடுத்ததுனால எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா இன்னும் ரிசர்ச் பண்ணி முடிக்கல. இந்த ஊசி வெளிய அனுமதி கொடுத்த நேரத்துல வந்து கர்ப்பிணி பெண்கள் இன்னும் 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இவங்க வந்து நம்ம போடுவதற்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணி அவங்க கம்ப்ளீட் பண்ணல. அது டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து ஒருவேளை சீக்கிரத்துல அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல நோய் தொற்று கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இப்ப வந்து உடனே கொடுக்கறது இல்லை. அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவர்கள் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து பாதுகாப்பு குறித்து அவர்கள் இன்னும் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது பாதுகாப்பை ஆய்வுகள் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் அது தயாராயிருக்கும். இந்த ஊசி போடுறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம 2 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அதனால இனிமே நம்மளுக்கு வந்து ஒண்ணும் வராது, நம்மளால மற்றவர்களுக்கும் ஒண்ணும் வராதுன்னு நினைச்சிட்டு எல்லா நடைமுறைகளையும் அவங்க வந்து தளர்வுகளை கொடுத்துட்றாங்க. மாஸ்க் போடுறது இல்லை, பிசிக்கல் டிஸ்டன்சிங் அவங்க தனிநபர் இடைவெளிகளை அவங்க ஃபாலோ பண்ணாம அப்படி இருக்கிறாங்க. இது வந்து தவறானது. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் இன்னும் வந்து நிறைய பேர் நம்ம நாட்டுல வந்து அநேகமா இன்னும் நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கு. குறைந்தது 70% ஜனங்கள் வந்து தடுப்பூசி போட்ட பிறகுதான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த தடுக்கும் சக்தி இருக்குதுன்றது நம்ம சொல்ல முடியாது. அதனால இப்ப இன்னுமே நம்ம கண்டிப்பா மாஸ்க் போடுறதோ இல்ல தனி நபர் இடைவெளி கடைபிடிக்கிறதோ கைகளை சுத்தம் செய்தோ கண்டிப்பாக நம்ம கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அதனால இப்ப ஆல்ரெடி தடுப்பு முறைகளை பத்தி பேசினாங்க, அதை கண்டிப்பா எல்லாரும் தொடர்ந்து செய்யும்படியா கேட்கிறோம். அடுத்தது வந்து பொதுமக்களுக்கு எப்படி எல்லாம் வழங்கினாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல ஊசி மருந்து வந்த உடனே அநேகமா முன்னிலையா இருந்து வேலை செய்யற டாக்டர்ஸ், நர்சஸ், அந்த மாதிரி காவல்துறை சமூக சேவை செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 45 வயதுக்கு அதிகமாகவும் அவர்களோடு ஏதாவது இணை நோய்கள் இருக்குமானா அவர்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சாங்க. இன்னும் சில இடங்கள்ல வந்து இப்போ 18 வயதுக்கு அதிகமானவர்களுக்கும் கொடுக்கணுன்றத அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சில இடங்கள்ல இன்னும் வேக்சின் வரணுன்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன்படி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப 2 வகையான ஊசி இருக்குதுன்னு சொன்னா கோவாக்சின் பார்த்தோம். கோவாக்சின் போட்டு கொண்டவர்கள் வந்து 2 முறை ஊசி போடணும். ஒரு ஊசிக்கும் சுஷ்லமா
28 நாட்கள் இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும். முதல் ஊசிக்கும் ரெண்டாவது ஊசிக்கும் அதாவது ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு நம்ம அதை இன்ஜெக்ஷனை போட்டுக்கலாம். ஆனா கோவிஷீல்டு எடுக்கிறவங்களுக்கு குறைந்தது 3 மாதங்கள் முதல் 4 மாதங்கள் வரை அந்த இடைவெளியை விட்ட பிறகுதான் அந்த ரெண்டாவது ஊசியை போடணும். அந்த ரெண்டு ஊசியும் போடும் பொழுது நம்மளுடைய சரீரத்துல எதிர்க்கும் சக்திகள் வந்து முழுமையா கிடைக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது ஊசி போட்ட உடனே நிறைய பேர் வந்து பயந்து ஊசி போடாம இருக்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு கூட நம்ம அநேக இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம், டிபிக்காக நம்ம போட்டிருக்கிறோம், இல்ல கக்குவா நிருமலுக்காக, டிப்தீரியாக்காக, இப்படி அநேக இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்ப குழந்தைகளுக்கு கூட ஒரு 2 நாளைக்கு ஃபீவர் இருக்கும், வலி இருக்கும், குழந்தைகள் அழுதுட்டு இருப்பாங்க. அதே போலதான் இந்த தடுப்பூசிலையும் லேசான காய்ச்சல் இருக்கிறது, ஊசி போடுற இடத்துல வலி இருக்கிறது, உடம்பு வலி இருக்கிறது வந்து இருக்குது. ஆனா அதுக்கு வந்து பயப்பட வேண்டியது இல்லை, பாராசெட்டமால் டேப்லெட் எடுத்துக்கொண்டால் போதும். வேறு எந்த வலி மருந்துகள், அதாவது வீரியம் அதிகமா இருக்குது அதனால இன்னும் சீக்கிரத்துல நம்மளுக்கு வலி குறைஞ்சிரும் சொல்லி வேற எந்த வலி மருந்துகளையும் எடுக்காம பாராசெட்டமால் மாத்திரம் எடுத்துக்கொண்டா போதுமானது. அநேகருக்கு வந்து அதுக்காக இந்த மாதிரி சில முக்கியமான விளைவுகள் இருக்குமானா உடனடியா மருத்துவமனைக்கு போகணும். அதாவது சிலருக்கு சுவாசம் விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நெஞ்சு வலி இருக்கலாம், தலைவலி, இல்ல சிலருக்கு பார்வை மங்கலாக காணப்படும், இப்படி போன்ற தீவிரமான பக்க விளைவுகள் இருக்குமானா அது வந்து ரொம்ப அரிதான, ரொம்ப வெகு சிலருக்கு அது இருக்கும். ஆனாலும் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும். இப்போ இடையில ரொம்ப நேரமா நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதனால இப்போ கொஞ்சம் நேரம் கேள்வி நேரங்கள். இதுவரைக்கும் நம்ம கோவிட் நோய் அப்படின்னா என்ன, அது எப்படி பரவுது, அதை எப்படி தடுக்கிறது, தடுப்பு மருந்துகளை பற்றி நம்ம கேள்வி படிச்சிட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். சிஸ்டர் ஷீலா அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்யூ மேடம். அந்த ஊசி போட எல்லாம் மறுத்துறாங்கன்னு சொல்றாங்களே, சாரி சொல்லுங்க சரியா கேக்கல. அந்த ஊசி போட்டா நிறைய பேரு செத்து போறாங்க, நீங்க அத போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் பயப்படுறாங்க, நீங்க போடாதீங்க, நீங்க போடாதீங்க. இல்ல இல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் போட்டிருக்கிறாங்க. இது ஒருத்தர் ரெண்டு பேர் நியூஸ் தானே நீங்க கேள்விப்பட்டீங்க. போட்டது அதிகமா செத்தது அதிகமா நீங்களே உங்களை நீங்களே கேளுங்களேன், எது அதிகம்? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஊசி போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்து சின்ன வயசுதான், தடுப்பூசி வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதுக்கு முன்னால கிளாஸ்ல, தடுப்பூசிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு, அதாவது 1000 இல் 1-2 பேருக்கு தான் அந்த மாதிரி ஆகுதுன்றது சொல்றாங்க. இப்போ அந்த 1-2 குறித்து நம்ம கவலைப்படணுமா, மத்த 98 பேர் இல்ல 9000 பேர் சேஃபா இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்கணுமா, அது முக்கியம் இல்லைங்களா? அந்த நம்பரையும் பாக்கணும், இந்த நம்பரையும் பாக்கணும். சோ அது வந்து வெகு சிலதுதான், வெகு சிலரை தான் நம்ம பாக்குறோம். அந்த 1-2 நம்மளா இருந்தா என்ன பண்ணுறதுன்றா. தடுப்பூசி வந்து உங்களுக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியாது, யாருக்குமே ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கல. நீங்களா டிசைட் பண்ணி தான் நீங்க தான் போய் எடுக்கணும். அது உங்களை ப்ரொடெக்ட் பண்றது உங்க கையில இருக்கு. சொன்ன மாதிரி என்னன்னா, இந்த வேக்சின் வந்து குடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அந்த அபாய கட்டத்துக்குள்ள போகிறத தடுக்க முடியும், இன்னொன்னு வந்து டெத் ஆகிறத தடுக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ போட்டு கொள்ளலன்னா இப்ப வந்து இன்னும் நிறைய ஆகிருக்கலாம் டெத்து. சோ அது வந்து நம்ம தான் அனலைஸ் பண்ண, நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம யாருமே வந்து இழுத்துட்டு போய் யாருமே இன்ஜெக்ஷன் கொடுக்கல, சரிங்களா? இது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான், நம்மள நம்மள பாதுகாத்து கொள்றதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தடுப்பு முறை தான் இது, சரிங்களா? அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நாங்க பயப்பில்ல, சரி மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லும் போது அவங்களும் சோர்ந்து போயிருக்கிறாங்கல்ல, நீங்க போடுங்கன்னு சொல்றதுக்கு பயமா இருக்குது, சொல்றதுக்கு ஏதாவது நானா நம்ம மேல என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு. Can I just say something? Yes, here, yes, Sheila? Yes, ma'am. Yes, ma'am. So the thing is, we've got, you know, a few people we have heard say who've died from the vaccine, but we've had thousands of people dying from the disease. Okay, so that is one comparison that we need to also tell people when we're trying to explain. ஓகே, அதுதான் மேம் சொல்றத பாத்தீங்கன்னா வேக்சினால இறந்தவர்கள் வந்து வெகு சிலர் தான், ஆனா நோயினால இறக்குறவர்கள் அதிகம், ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. இன்னைக்கு குரோர்ஸ், இன்னைக்கு எத்தனையோ ஆயிரங்கள் இறந்து போறாங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல 4000 பேர் இறந்து போனாங்கன்றோம், அது பெரிய விஷயம் இல்லையா? அது நோயினால இறந்து போறாங்க. And in the case of someone who's dying after the vaccine, it doesn't necessarily mean they died because of the vaccine. Okay, so even if they had not taken the vaccine, they may still have died. So that is something that we also have to check each individual story and find out, is it because of the vaccine or for some other reason? ஓகே, அதேதான். இப்ப இறந்து நீங்க சொன்னீங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, அவங்க இறந்து போனவர்கள் வந்து இந்த இந்த வேக்சின் கொடுத்ததுனாலதான் இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன இதனா இருக்கா? சோ அத மாதிரி ஒரு ஒரு அவர் ரொம்ப நல்லா இருந்தாரு. ஓகே, வீட்டுல நல்லா இருந்தாரு, அந்த ஊசி போட்டு மறுநாள் ஜுரம் வந்தது அவ்வளவுதான், ஆஸ்பத்திரிக்கிட்டு போயிருக்கிறாங்க, இறந்துட்டாரு. ஒரு மினி வந்து 40 வயசுதான் இருக்காங்க. So he may have actually got COVID before he had the vaccine, if it was the day after the vaccine. Okay, so each story we'll have to check, is it because of the vaccine? So these are the things that we need to check. But I can understand that people are fearful when they hear these stories, right? நம்ம எது ஒண்ணுமே ஆராய்ஞ்சு அறியாம சொல்ல முடியாது. இந்த இந்த வேக்சினாலதான் அவங்க இறந்து போனார்கள், நம்ம கட்டாயமா அதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம அத கண்டிப்பா பார்த்து ஆராய்ஞ்சுதான் சொல்ல முடியுமே தவிர, அதை பண்ணாம நம்ம வந்து இதனாலதான் நம்ம இறந்து போனார்கள் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டோரியிலயும் நம்ம கேக்குறது எல்லாத்துலயும் நம்ம சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி வந்து, கோல்டு இருக்கிறப்ப வேக்சின் போட்டுக்கலாமா? மேம் சாரி, ஐ it's rain coming inside. Yes, tell me. Okay, if we can we have cold, can we take vaccine? At the moment in this situation, if anyone has a cold, we are going to call it COVID. Any symptoms of COVID, we have to say it is COVID, so they should not take the vaccine. If they've got any of the symptoms of COVID, they should wait for 3 months. ஓகே, அதுதான். கோல்டு இருந்துச்சுன்னா இப்போதைய சூழ்நிலையில நம்ம கோல்டு இருந்தாவே என்னன்னு யோசிக்கிறோம்னா அது கோவிட்ன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். சோ அதனால கோல்டு இருக்கும் பொழுது நீங்க போய் டெஸ்ட் பண்ணி கோவிடான்னு பாத்துக்கணுமே தவிர, நீங்க போயிட்டு தடுப்பூசி போடுங்கன்னு நம்ம நிக்க கூடாது. சோ அவங்க வந்து வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் இல்ல மேம், 3 மந்த்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணி தான் நீங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும், தடுப்பூசி எடுக்கணும். 70 வயசுக்கும் அதிகமா உள்ளவர்களுக்கு, அடுத்தது வந்து நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமா? அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க மேம், வந்து ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் கொடுக்கலாம், கொடுக்க கூடாத சூழ்நிலையும் சொல்லிட்டாங்க. 18 வயசு கீழே பிளஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் ட்ரை பண்ணல, அது மட்டும் வேணாம். மற்றபடி மற்ற நோயுள்ளவர்கள் அது சரியான கட்டுப்பாடுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்ல அவங்களுடைய உடல்நிலை சரியா இல்ல, சரியா அவங்களுடைய இப்போ சுகர்னா சுகர் கண்ட்ரோலா இல்ல, பிபி கண்ட்ரோலா இல்ல அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்துல மருத்துவரை அணுகி அவர்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்வது நலம். பட் அவங்க எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். In fact, it's very important for people with diabetes and elderly people to take it. அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு தடுப்பு மருந்து, அந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும். ஆக்சுவலா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றோம், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். வேக்சின் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வீக்கம் இருக்குது,
அதனால பொதுவா ஜனங்கள் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நம்ம மற்ற தடுப்பூசி பிசிஜி எல்லாம் போட்டப்ப கூட இருந்துச்சே, ஏன் அதுக்கு கவலைப்படல, இதுக்கு கவலைப்படணும்? நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடும்போது பிசிஜி அது தடிப்பாச்சு, அது அங்க வந்து ஒரு ஒரு காயத்தை உண்டு பண்ணிருக்குது, அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, அதை பத்தி கவலைப்படல. அதே மாதிரிதான் இதுவும், இது ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து அது நடக்கிறது சகஜம், அது நார்மல். எல்லா தடுப்பூசிகளுக்கும் ஒரு சில விளைவுகள் இருக்கும், இந்த மாதிரியான லேசான காய்ச்சல், இந்த மாதிரி ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்வெல்லிங், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அது நார்மல். ஆக்சுவலா நம்ம ஒரு பொம்மைக்குள்ள செலுத்தல தடுப்பூசிய, ஒரு உயிருக்கு உள்ள செலுத்துறோம், அந்த பாடி ரியாக்ட் பண்ணணும். அது அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நம்ம பாடி வந்து அந்த வேக்சின் அந்த தடுப்பூசிக்கு ரியாக்ட் பண்ணுதுன்றத பாசிட்டிவா தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஆக்சுவலா அதெல்லாம் நார்மல் தான் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளும்போது. அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து தடுப்பூசி எடுத்துட்டா இல்ல அந்த நோய்க்குரிய சிம்டம்ஸ் எதனா இருந்துச்சு தடுப்பு இதுன்னா நீங்க வந்து டெஃபினட்டா பாராசிட்டமல் எடுத்துக்கலாம். பாராசிட்டமல்ல தவிர்த்து வேற ஏதாவது மருந்துகளை எடுக்க வேண்டாம், பாராசிட்டமல்லே போதுமான ஒன்று, அது நீங்க எடுத்தீங்கன்னாவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. மற்றபடி நீங்க வந்து சாதாரணமா கோல்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டீம் இன்ஹலேஷனோ இல்ல காகிளிங் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். மற்றபடி நல்ல ரெஸ்ட், ஃபுட்டு இது இருந்தாலே போதும் நம்மளுக்கு. சொல்லுங்க மேடம், நீங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா மேடம்? போட்டுட்டேன் சார், ரெண்டும், ரெண்டு வேக்சினும் போட்டுட்டேன். நானும் போட்டுட்டேன், 18 வயசு என் பையனும் போட்டுட்டான், 87 வயசு எங்க அம்மா போட்டுட்டாங்க. சரிங்களா, நான் போட்டுட்டதுனாலதான் அட்வைஸ் பண்றேன். சொல்லுங்க. தடுப்பூசி போறதுனால சேஃப்னு சொல்றீங்க, இப்போ வந்து போடக்கூடிய மருத்துவரோ அல்லது எங்க போட்டுக்கிறோமோ அந்த மருத்துவமனையோ அல்லது அரசாங்கமோ இந்த தடுப்பூசி நிமித்தமாக ஏதாகிலும் விளைவு ஏற்பட்டா அதுக்கு நாங்க பொறுப்புன்னு சொல்லி ஏன் ஏத்துக்க முன் வர மாட்டேன்றாங்க? மேம், why they are not take responsibility if something happens after vaccination? One thing you have to understand about any medicine, okay, every person is different, and so there's no guarantee that everything is going to be 100% safe. We can only recommend based on this is what happens for majority of people. Different people react to medicines, respond to medicines differently. Okay, so some people, even for something like amoxicillin, somebody will have a severe reaction. We cannot predict who is going to have what kind of reaction, and so we need to give people the correct information. And unfortunately, most of us get our information from WhatsApp. We need to get the correct information, then you weigh up the what is the risk, what is the benefit, and you make your own decision. Nobody, the government has not forced you to take the medicine. We are recommending it because it is useful, but we, like any other medicine, there's a chance that there may be some reaction depending on the various ways individuals will respond to medicines. உங்களுக்கு answer கிடைச்சிட்டீங்களா? இல்ல மேடம், தமிழ்ல சொன்னா நல்லா இருக்கும். Okay. So, அதாவது எல்லா மருந்துகளும் எல்லாமே சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா மருந்துகளுமே அதற்குரிய ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மருந்தை இப்ப 10 பேருக்கு கொடுத்தனா 10 பேர் 10 விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால எந்த டாக்டரோ எந்த இன்ஸ்டிடியூஷனோ பொறுப்பெடுத்து கொள்ள முடியாது. இப்ப ஒரு மேம் வந்து அமாக்சிசில்லின்னு சொன்னாங்க. அமாக்சிசில்லின் வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்றோம்,
ஒரு சிலருக்கு சிவியர் ரியாக்ஷன், அது வந்து சிவியரா அஃபெக்ட் பண்ணும். ஒரு சிலருக்கு அது டயரியா உண்டாக்கும், ஒரு சிலருக்கு மூச்சு கஷ்டம் வரலாம். ஆனா பல பேருக்கு அது வந்து நன்மை அளிக்கிறதா இருக்குது. அந்த பேசிஸ் பலருக்கு நன்மை தரக்கூடிய மருந்துகளை தான் வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதனால அவங்க வந்து அவங்க தலைமையில எடுத்து வச்சு அவங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி டாக்டருக்கு தெரியும், இவந்த மனுஷன் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த அமாக்சி கொடுத்தா இவங்களுக்கு டைரியா வரும், இவங்களுக்கு டைரியா வராதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாது. அவங்க பார்த்ததுல ரிசர்ச் மூலமா எது நன்மைகள் உண்டாயிருக்குதோ அதை பேஸ் பண்ணி பலர் நன்மைகளை மனசுல வச்சுதான் அதை வந்து கொடுக்குறாங்க. சோ அதனால இந்த மருந்து எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னு டிசைட் பண்றது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் உரிய ஒரு செயல்தானே தவிர அது வந்து ஃபோர்ஸ் பண்ணல உங்களுக்கு. ஆனா மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது பல நன்மைகள் இருக்குது, வேக்சின் எடுக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அது அட்வர்டைஸும் பண்றாங்க, அதனாலதான் அது கொடுக்கவும் செய்யறாங்க. அதுக்காக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. ஒருத்தர் ரெண்டு பேரு இறந்து போறதுனாலயும் சைடு எஃபெக்ட் வர்றதுனாலயும் ரெகுலர் செக்அப் பண்ணி என்னுடைய எல்லாமே டெஸ்ட் எடுத்து நான் அதுக்கப்புறம் போடுறது நல்லதா இருக்குமா? சாரி, எதுக்கு டெஸ்ட் எடுக்கணும்? நான் ஒரு தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், இல்ல ஒரு சுகர் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ரெகுலர் என்னுடைய செக்அப் எல்லா செக்அப்பும் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த வேக்சின் எடுத்து அது பெட்டரா இருக்குமா? உங்க டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்றதுல தப்பே கிடையாது, நீங்க தாராளமா நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்க டாக்டர். அவங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க புதுசா ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு உங்க ஹிஸ்டரி சொல்றதை விட நீங்க வந்து உங்க ஓன் டாக்டர், நீங்க பல வருஷமா பாத்துட்டு இருக்கிற டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்றது பெஸ்ட் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க வேக்சின்ஸ்க்கு. அவங்க ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் 10 இனிஷியலா அது செய்தாங்க, ட்ரையல்ல இருந்தப்பெல்லாம் நிறைய பண்ணாங்க, இப்ப வந்து கிரௌட் ஜாஸ்தி ஆயிட்டது. சோ நீங்க ஃபார் அ பெட்டர் சேக் டு ஹெல்ப் தி மெடிக்கல் பீப்புள் திஸ் வீக்கெண்ட் டு இதை நம்ம பண்ணலாம். நம்ம யூஸ்வலா பாக்குற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வேக்சினுக்கு போலாம். அநேகருக்கு நிறைய கேள்விகள் இருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பாடத்துக்கு போகலாம். பாடத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு கேள்வி நேரம் இருக்கும், அப்ப நீங்க மற்ற கேள்விகளை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால இப்ப தொடர்ந்து இல்ல உங்களுக்கு கேள்விகள் கேட்க முடியலனாலும் சாட் பாக்ஸ்ல போடுங்க, கடைசியில கண்டிப்பா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரப்படும். தேங்க்யூ ஆடி மேம். அடுத்த செஷனுக்குள்ள போறோம். ஒரு நிமிஷம், நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். Can you able to see my screen, please? Yes, please. Yes, இப்போ வந்து நம்ம புதிய வகை உருமாற்றங்கள் இந்த வேரியன்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். புதிய உருமாற்றங்கள், உருமாறுதல் ஒரு வைரஸ் சிறப்பாக வாழ மற்றும் வேகமாக பரவ முயற்சிக்கும் ஒரு சாதாரண வழியாகும். இது வந்து நம்ம இது வந்து வெறும் வந்து இந்த கொரோனா வைரஸ் தான் வந்து இந்த உருமாற்ற நம்ம வந்து இது பரவலா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கறதுனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு கொரோனா வைரஸ் உருமாறி இருக்குதுன்ற தெரியுது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். சாதாரணமா ஒரு ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவும் அது வேகமா பரவறதுக்கும் அது உயிரோட இருக்கிறதுக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு சின்ன சிறு மாற்றங்களை என்ன பண்ணும் அதுக்குள்ளவே அது உண்டாக்கிக்கும். அதைதான் நம்ம வந்து உருமாறுதல்னு சொல்றோம். சோ நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு திருடம் வரானா அவன் என்ன பண்ணுவான், அவன் அப்படியே சாதாரணமா இப்ப நான் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல திருடுறதுக்கு போக முடியாது, அது பிளான் பண்ணி என்ன பண்ணுவான், மாஸ்க் போட்டுக்குவான், அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவான். எப்படின்னா அடையாளம் கண்டு கொள்ள கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்ணுவான், சில காரியங்களை செய்வான், இந்த முகத்தெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரிதான்
இந்த வைரஸ் என்ன ஆகுதுன்னா இதை வந்து நம்ம வந்து நம்மளை அழிக்கிறாங்க, நம்மளை வந்து முழுவதுமா அழிச்சிருவாங்க, இல்ல நம்ம இன்னும் இந்த சூழ்நிலைக்கு நம்ம தாங்கி நிக்கணும், வேகமா பரவணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுது, அது தன்னை தானே ஒரு மாஸ்க் போட்டுது, ஒரு உருமா ஒரு சின்ன 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 உருமாற்றங்கள் அதுக்குள்ள செய்து கொள்ளுது. அதை தான் வந்து உருமாறுதல் என்ன நம்ம சொல்றோம். இதுல வந்து இந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் 2 கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து பல மாற்றங்கள் அதுக்குள்ள ஏற்பட்டிருக்குது. நிறைய நிறைய கணக்கே இல்லாம நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது. அதுல ஒரு சில விஷயங்கள்ல தான் வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். அப்படியே பார்க்கும்போது ஓகே, அப்படி நம்ம பார்க்கிற பொழுது இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் வேறு சில இடங்கள்ல சமீபத்திய புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எத்தனையோ இருக்கு, ஆனா நிறைய பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இந்த பிரேசில் நாடுகள்ல உண்டான புது வகையான வைரஸ் தான் வந்து பெரும்பாலும் பேசப்பட்டது. இது வந்து அது மாறிச்சான்னு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இது ஒரு புது வகை நோய், ஒரு புது வைரஸ் வந்திருக்குது, ஒரு புதிய நோய் வந்திருக்குதுன்னா அதற்கு ஒரு ஒரு மருத்துவ துறையில வழக்கமான ஆராய்ச்சி செய்யும் பொழுது இப்படிப்பட்டதான காரியங்களை கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ஏதோ புதுசா இதுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதுங்க, இது வழக்கமா நடக்கிற ஒன்று தான். அதுல வந்து இது நம்மளுக்கு பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, அதுதான். சோ இது வழக்கமா ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள் தான் இப்படிப்பட்ட உருமாற்றங்கள் கொண்ட வைரஸ்கள். ஆனா இதுதான் வந்து இந்த நிறைய வெரைட்டி வருது, நிறைய வைரஸ் உருமாறி கொண்டு வர்றதுனாலதான் இறப்பு அதிகம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? அது முக்கியமான காரியம். இந்த வகைகளில் சிலவற்றை வந்து ரொம்ப வேகமா பரவுதுன்றத, இந்த மாதிரி உருமாறி வந்திருக்கிற இந்த வைரஸ் வந்து ஒரு சிலது அமைதியா இருக்குது, பிரச்சனை இல்லாம இருக்குது, ஒரு சிலது வந்து என்ன பண்ணுதுன்னா அது வேகமா ரொம்ப வேகமா பரவுறதா கண்டறியப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம இந்த உருமாற்றங்கள்னால ஏற்பட்ட காரியங்கள்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பார்த்தோம், அதாவது தன்னை மாஸ்க் போட்டுட்டு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக பல உருமாற்றங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறத பாக்குறோம். சோ அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில நாம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இப்படி இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு டேட்ஸ்ன்னு நீங்க கேலண்டர்னு வச்சுக்கோங்க, 1 to 20 ஒரு நாட்கள் குறிக்கிற ஒரு ஒரு அந்த தேதி இங்க இருக்கு. இங்க வந்து ரீனான்னு ஒரு பொண்ணை பார்க்குறோம். இந்த ரீனா வந்து பர்ஃபெக்டா நல்லா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டை வந்து சந்திக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை நவீன்றவரை சந்திச்சு பேசுறாங்க. அந்த நவீனை சந்திச்சு பேசும்பொழுது அவருக்குள்ள இருக்கிற என்ன பண்ணது, அந்த வைரஸ், அவருக்கு வைரஸ் இருக்குது ஆனா அவருக்கு தெரியல. அந்த காலகட்டத்துல என்ன ஆகுது, அவர்கிட்ட இருக்கிற வைரஸ் வந்து ரீனாக்கு பரவுதுன்றத நம்ம பார்க்கறோம். இப்போ இந்த வைரஸின் நாட்களை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, வளர்ச்சியின் நாட்களை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இது வந்து வைரஸ் நுழைந்தது, ரீனாக்குள்ள வைரஸ் நுழைகிறது. இந்த நாளை நம்ம 0 வச்சுக்கணும். இன்னைக்கு சந்திக்கிறாங்க, ஆனந்த சந்திக்கிறாங்க, ஆனந்துக்குள்ள இருக்கிற வைரஸ் ரீனாக்குள்ள போகுது. இது 4-0. இங்க இருந்து என்ன பிறகு ரீனாவுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரீனா வந்து என்ன நடக்குது, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு காய்ச்சல், இரும்பல் அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. அது அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கின்றன. அது வந்து 7 குறித்து கொள்வோம். அதாவது ஆனந்த பார்த்ததுக்கு பிறகு 7 அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் தென்படுகிறது. காய்ச்சல் வருது, இரும்பல் வருது, இப்படி வருது. இந்த நுழைந்த நாட்கள்ல இருந்து இந்த 7 நாம் என்னவென்று சொல்கிறோம் என்றால், அடை காக்கும் காலம் என்று சொல்கிறோம். இந்த அடை காக்கும் காலத்துல என்ன நடக்குது, அந்த வைரஸ் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைட்டா இருக்குது. அது எந்த ஒரு வீரியமும் காட்டாத, அது அமைதலா ரீனாவுக்குள்ள இருக்குது.
அப்போ இதுதான் வந்து அடை காக்கும் காலம். அடை காக்கும் காலம்ல எந்த அறிகுறிகளும் கிடையாது, ஆனா என்ன பண்றாங்க அந்த வைரஸ் ரீனாக்குள்ள இருக்குது, அதுதான் அடை காக்கும் காலம். அந்த அடை காக்கும் காலம் என்பது என்ன, எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும்னா அதாவது அது 2 நாட்கள்ல இருந்து 14 நாட்களாகவும் இருக்கலாம் என்று தெரிவிக்கிறது. ஒரு சில அதாவது 2 நாள்ல இருந்து 14 நாட்கள் வரைக்கும் கூட அடை காக்கும் காலமாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு 5 நாட்களிலிருந்தே அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விடுகிறது. ஆனா ஒரு சிலருக்கு 14 நாட்களாக கூட இருக்கலாம், மைதலா இருந்து 10வது நாள் சிம்டம்ஸ் வரலாம். ஆனா பெரும்பாலான ஒரு குழுவினர் 5 நாட்களிலிருந்து அந்த அறிகுறிகளை வெளிக்காட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். சோ அதுதான் இந்த கொரோனா வைரஸ்ல நம்ம பாக்குறோம். ஆனா இங்க என்ன நடக்குது, விசேஷமா நம்ம இங்க என்ன நடக்குது பாக்கோம்னா, இந்த அறிகுறிகள் தோன்றுறது இல்லையா, 7வது நாள் அறிகுறிகள் தென்படுகிறது இல்லையா, அந்த அறிகுறிகள் தென்படுகிறதற்கு 2 நாட்கள் முன்பிருந்தே அவர்களுக்கு உள்ள இருக்கிற வைரஸ் வெளியே போக ஆரம்பிச்சிடுது. அதாவது அவர்களுக்கு அந்த வைரஸ் உள்ளாக இருந்த அமைதலாக இருந்த அந்த வைரஸ் அவர்கள் தும்மும் பொழுதோ இருமும் பொழுதோ இல்ல பேசும் பொழுதோ என்ன ஆகுது, அவர்கள் எந்த அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் அது வெளியில பரவறது, வெளியில வர ஆரம்பிச்சு விடுகிறது. ஆனா ரீனாவுக்கு அறிகுறிகள் தென்படுவது 7வது நாள் தான். அப்போ அந்த நேரம் தான் வந்து அவங்களுக்கு அதை யோசிக்கிறாங்களே தவிர 5வது நாள்ல இல்லை. ஆனா 5வது நாள்ல இருந்தே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அடுத்தது நம்ம முக்கியமான விஷயம் பாக்குறோம், தொற்று காலம் என்பது என்ன என்று பார்த்தோம்னா, இப்படி அவங்க 5வது நாள் எப்போ அவங்க அந்த வைரஸை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நாட்களிலிருந்து அவங்க குணப்படுறாங்க இல்லைங்களா, அவங்க எந்த சிம்டமும் இல்லாத நல்லாகிற குணமாகிற வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த தொற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு சிலர் வந்து 2 நாட்கள் ஒரு இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் 2 நாள்ல சரியாயிடுறாங்க, ஒரு சிலர் 5 நாள்ல சரியாயிடுறாங்க, ஒரு சிலர் 10 நாட்களிலிருந்து 14 நாட்களாகவும் ஆகிறது, மேக்சிமம் 10 நாள் மேல ஆகிறது. அதனால இப்படியாக இந்த நோய் ஒருத்தனுடைய உடம்புல இப்படி போய்கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல விசேஷமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ரீனாவுக்கு வந்து இந்த அறிகுறிகள் தோன்றினது வந்து 7வது நாள். இப்போ இந்த அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பதாகவே ரீனா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே வைரஸ் வெளியிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து இந்த டைம் நம்ம வாய்ப்பின் ஜன்னல்னு நம்ம சொல்றோம், வாய்ப்பின் ஜன்னல். அப்படின்னா அதாவது இந்த பீரியட்ல இப்போ நமக்கு இப்போ வந்து ஆனந்துக்கு வந்து நோய் ஏற்பட்டு இருந்தாலோ உடனே என்ன பண்ணிருக்கலாம், சப்போஸ் இவர் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போயிருந்தா ரீனா என்ன யோசிச்சிருக்கலாம், ஐயோ நம்ம அன்னைக்கே ஆனந்த் கூட பேசிட்டு இருந்தோமே, நம்மள நம்ம தனிமைப்படுத்தி கொள்ளலாம் என்று அவங்க தனிமைப்படுத்தி கொண்டிருந்தால் என்ன ஆகும், மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கும். சோ இந்த இடத்துல அவங்க தங்களை தனிமைப்படுத்தி கொண்டால், சப்போஸ் அவங்க ஒரு 6வது நாள் வந்து சப்போஸ் அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட பாக்குறாங்க, ரீட்டான்றவங்கள பார்த்தாங்கன்னா இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த ரீட்டாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க வந்து தன் அதாவது இவருக்கு நோய் இருக்குதுன்னு கண்டறிஞ்சு அவங்கள தனிமைப்படுத்தி கொண்டால் ரீட்டாவுக்கு அந்த நோயை பரப்புவதற்கான சாத்தியம் இல்லாமல் போகிறது. இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாய்ப்பின் ஜன்னல்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த கொரோனா அந்த COVID-19 நோயில நாம் முக்கியமாக நாம் செயல்படக்கூடிய நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தை நம்ம என்ன பண்றோம், இங்க ஒருத்தரை குறிச்சிருக்கிறோம். இந்த 5வது நாள்ல இருந்து 7வது நாள் இங்க தனிமைப்படுத்தி கொள்றதுக்கு முன்னால இப்போ ஒரு 10 பேரை பார்த்திருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்கும் இந்த நோயை அவர்கள் கொடுத்திருக்க கூடும். ஸோ இந்த வாய்ப்பின் ஜன்னலை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அதை பார்த்து நம்மை தனிமைப்படுத்தி கொண்டால் பெரிய ஒரு நம்பர்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும்.
அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இப்படி அந்த வாய்ப்பின் ஜன்னல் அறிஞ்சு நாம எப்படி இந்த நோய் சங்கிலியை உடைக்கலாம் என்று பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து இந்த சங்கிலி இந்த தொடர்ந்து ஒருத்தருக்கிட்ட இருந்து ஏன் சைனால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அத்தனை தொடர்பு, சோ அவ்வளோ வேகமா அது வந்து பரவி இருக்கு, அந்த சங்கிலி அவ்வளோ ஃபாஸ்டா பரவி இருக்கு, அந்த சங்கிலியை நாம் எப்படி உடைக்கலாம், அந்த வாய்ப்பின் ஜன்னல்ல மறந்துடாதீங்க, அதை எப்படி உடைக்கலாம் என்று பார்ப்போம். அது அதனுடைய செயல் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். இப்ப வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சமுதாயம், இல்ல நீங்க ஒர்க் பிளேஸ்னே வச்சுங்க, நீங்க வேலை செய்கிற இடம் இது. இந்த இடத்துல இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த நோய் இருக்குது, இந்த கருப்புல இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த நோய் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளல, அவருக்கு வந்து தெரியல, அவருக்கு வந்து நோய் இருக்குதான்னு இன்னும் தெரியல, அவர் என்ன பண்றாரு, மற்றவர்களுக்கு நோயை கொடுக்கிறாரு. அப்படி நோயை ஒரு ஒருத்தருக்கு அவருக்கு தெரியாததுனால என்ன பண்ணிட்டு அவர் தனிமைப்படுத்தி கொள்ளாததுனால என்ன பண்ணுது, அது வேகமா ஒருத்தர்கிட்ட இருந்து இப்படி பரவிட்டு போறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொரோனா இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, நம்மளோட சகஜமா பழகுகிற அன்றாடம் நாம் பார்க்கிற அநேகருக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பலருக்கு எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கலாம் என்பதுதான் உண்மை. ஒரு சிலருக்கு தான் பெரும்பான்மையான அறிகுறிகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சோ அதனால இப்படி இந்த மாதிரியான ஜனங்கள் அதிகம் உண்டு நம்ம மத்தியில, அவர்களால பாதிக்கப்படுகின்ற கூட்டமும் அதிகம். சோ அதனால என்ன ஆகுது, இது இப்படி ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இப்போ சப்போஸ் இவர் வந்து இவர் அதே ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறாங்க, இது வந்து நம்ம வேலை செய்கிற ஒரு ஆபீஸ்னு வச்சுக்கோ, இப்ப இவருக்கு வந்து கொரோனா இருக்குதுன்றது நம்ம அவருக்கு சிம்டம் வருது, அவருக்கு வந்து எல்லா அறிகுறிகளும் தோன்றும் போது ஐயோ எனக்கு வந்து கொரோனா இருக்குமோ அப்படின்னு அவரு சந்தேகிக்கிற வகையில அவர் என்ன பண்றாரு, இல்ல பாசிட்டிவ்னு தெரியற வகையில என்ன பண்றாரு, அவர் தனிமைப்படுத்தி கொள்கிறார். இவர் தனிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது இவர் சொல்றாரு, ஐயோ எனக்கு பாசிட்டிவ், என்னோட நான் வந்து யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ண, அன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை அழைத்து, எனக்கு பாசிட்டிவ், நீங்க என் கூட அன்னைக்கு இருந்தீங்க, நீங்க உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அவரு இன்ஃபெக்ட் ஆன அப்புறம் எத்தனை பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தாரு அத்தனை பேரை கூப்பிட்டு அவங்க வந்து அப்படி அவங்களை தனிமைப்படுத்தி கொள்ள சொல்லும் பொழுது, அவங்க இவங்க நோயே இல்லை அறிகுறிகள் இல்லாத பட்சத்திலும் இவரோட அவங்க இருந்ததுனால அவங்க அவர்களும் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டால் இந்த முழு இந்த ஆபீஸ்ல உள்ள மற்றவர்களை நாம் தடுக்க முடியும். சாரி, இப்படி ஒரு பெரிய குழுவை இன்ஃபெக்ட் பண்ணாம பாதிப்புக்குள்ளாக்காமல் ஒரு சிலரை மாத்திரம் அது பாதித்து அது குறைக்கிறத நம்ம பாக்குறோம். இததான் நம்ம என்ன பண்றோம்னா, அதாவது சங்கிலியை உடைக்கிறோம் என்ப, அது தொடர்ந்து அந்த சங்கிலி போகாமல் இருப்பதை நாம் கட்டுப்பாடுக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்பதை நாங்க இதன் மூலயமா தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், தொடர்பு கண்காணிப்பு என்றால் என்ன. இப்ப நம்ம அந்த ஆபீஸ்ல சொன்னோம், அவருக்கு உடம்பு சரியில்லாத பொழுது அவரோடு கூட இருந்த மற்றவர்களை அழைத்து சொல்றாருன்னு பாக்குறோம். அப்படி தொடர்பு கண்காணிப்பது என்றால் என்ன, அதுதான் தொடர்பு. இப்ப நம்ம ஒரு மற்ற நோய்கள்ல பாக்குறோம், ஒருத்தரை வந்து ஒரு நோய் இருந்தா அவரை தனிமைப்படுத்தி வச்சுட்டா போதும்னு நினைக்கிறோம். ஆனா கொரோனாவை பொறுத்த வரைக்கும், கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் நோயுள்ளவர்களை தனிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களோடு மற்றவர்களையும் நாம் தனிமைப்படுத்தும், அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களையும் நாம் கண்காணிப்பது மிக மிக அவசியம். அப்படி தொடர்பு கண்காணிப்பு என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துலயும் பெட் இல்லைன்னு வருது மெசேஜஸ், சிக்காயிட்டாங்க பெட் கிடைக்கல, சிக்காயிட்டாங்க பெட் கிடைக்கல, ஆம்புலன்ஸ்ல வெளியில நிக்கிறாங்க, ஆம்புலன்ஸ்ல ட்ரீட்மெண்ட், ஆட்டோஸ்ல ட்ரீட்மெண்ட், வெளியில வழிகள்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இந்த தொடர்பு கண்காணிப்பு சரியாக இல்லாததுனால என்ன ஆகுது, அங்க ஹாஸ்பிட்டல்ல நிரம்பி வழிகிற பேஷண்ட்ஸ நம்ம பாக்குறோம். இப்ப இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சுகாதாரத்துறைக்கு நம்ம வந்து ஒரு வழிவகுக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீண்ட கால ஊரடங்கு அல்லது சுகாதாரத்துறை மீதான அதிக சுமைக்கு மாற்று வழி, அந்த சுமையை குறைக்கணும்னா நம்ம இதை செஞ்சு ஆகணும். இதை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு அந்த சுமை குறைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு சின்ன ஒரு இது மூலமா நாங்க சொல்ல விரும்புறோம். இந்த படத்தின் மூலமா இங்க ஒரு மூன்று ஆட்களை நம்ம பாக்குறோம். ஒண்ணு வந்து இந்த வெள்ளை முகத்தோட இருக்கிற ஒரு மனுஷனை பாக்குறோம். இவருக்கு வந்து கொரோனா வைரஸ் அவருக்குள்ள இல்லை, அதாவது நோய் இல்லை அவருக்கு, அவர் முழுமையாக ஆரோக்கியமான ஒரு நபர் இவர். இவரை பார்த்தோம்னா இவர் வந்து இவருக்குள்ள வைரஸ் இருக்கு, ஆனா இன்னும் நோய் அவருக்குள்ள வெளியே வரல. நம்ம சொல்ல பார்த்தியா அடைக்காக்கும் காலத்துல இருக்கிறார் இவர். இவர் இன்னும் வெளியே அந்த நோய் இருக்குதுன்னு வெளியே காட்டல, ஏன்னா இன்னும் அவருக்கு அடைக்காக்கும் காலத்துல இருக்கிறார் இவர். அறிகுறிகள் இன்னும் தென்படவில்லை, ஆனா அவருக்குள்ள வைரஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஆட்கள் சமுதாயத்துல அதிக பேர் இருக்கிறாங்கன்றத நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து தெரியறது இல்லை, பல நம்ம மிஸ் பண்றது இந்த குரூப்பை. இங்க வரும்பொழுது நம்ம பாக்குறோம் இது வந்து நோய், அதாவது அதிகம் பாதிக்கப்பட்டவர், அதாவது கொரோனா வைரஸ் அவருக்குள்ள போயிட்டு நிறைய அவருக்குள்ள பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. அவருக்கு எல்லா சிம்டமும் இருக்குது, அதாவது மூச்சு திணறல், காய்ச்சல், உடம்பு வலி, வறட்டு இரும்பல், இந்த மாதிரி நிறைய அவருக்குள்ள சிம்டம்ஸ். இந்த மூணு நபரை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட மூணு நபர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம இங்க பாக்குறோம், இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, வைரஸ் இவருக்குள்ள போயிடுது. இது வந்து அதே மாதிரி ஒரு குழு ஜனம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கூட்டம். இந்த ஒரு கூட்டத்துல இந்த ஒரு நபருக்கு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நபருக்குள்ள வைரஸ் போகுது. இந்த வைரஸ் போயிட்டு அவரு தன்னை எனக்குள்ள வைரஸ் வந்துருச்சு, எனக்கு கொரோனா வைரஸ்னு அவரு தெரியற பட்சத்துல அந்த அந்த தெரிஞ்சு அவரை தனிமைப்படுத்தி கொள்றதுக்கு முன்னாலே என்ன ஆகுதுன்னா, மற்றவர்களை அவர்கள் பாதித்து விடுகிறார்கள். அதனால நம்மளுக்கு அதனால என்ன ஆகுது, அதன் மூலயமா ஒரு ஒருத்தரா அப்படி தனியா தங்களை அடையாளம் காட்டி கொண்டு தனிமைப்படுத்தி கொள்வதற்கு முன்பதாகவே என்ன பண்றாங்க, அவங்க பலருக்கு பரப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிச்சயமா நாம் தொற்று அலை பெறுகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம பால்காரா இருக்கலாம், சாதாரணமா பால்காரா இருக்கலாம், வெஜிடபிள் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்ல பேப்பர் மேனா இருக்கலாம், போஸ்ட் மேனா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம், ஏன்னா இவங்களுக்கு அறிகுறிகள் இல்ல. இப்படி நம்மளுக்குள்ள நம்ம மத்தியில அந்த அலை இருக்கிறது, என் தொற்று அலை இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட கூடாது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம பாக்குறோம், இப்போ இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க, இப்ப வந்து அங்க எப்படி பாதிக்குது ஒரு சமுதாயம் என்பதை பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல பாருங்க, அதே ஒரு நபர் பாதிக்கப்படுகிறார். அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறார். இவர் அதாவது அவர் பாதிப்புக்குள்ளானதுக்கு பிறகு, அவர் உடல் நலம் சரியில்லாமல் போன பிறகு தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறார். அதே மாதிரி என்ன பண்றாங்க, அதுக்கு முன்பதாகவே பாதிக்கப்பட்ட நான்கு பேர் அவர்கள் நோய்வாய்ப்படும் போது அவர்கள் தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள். அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் நோய்வாய்ப்படும் போது தங்களை தனிமைப்படுத்தி கொண்டால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யாராவது தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டறிந்தால் அவர்கள் உடனடியாக தங்களை தனிமைப்படுத்தினால் என்ன ஆகும், அதாவது இங்க பாருங்க, நோ யூஸ், ஐயோ அறிகுறிகளை காண்பிப்பதற்கு முன்பு மக்கள் தொற்று நோய் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நாம் வைரஸுக்கு ஒரு அடி பின்னால் இருக்கிறோம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்மள நம்ம இன்ஃபெக்ட் ஆயிடுறோம், நம்ம தொற்று காலாகிடுறோம்னு நினைக்கிறதுக்கு முன்னால வைரஸ் போயிடுது, அது நம்மளை கடந்து இன்னொருத்தருக்கு நம்ம கொடுத்துடுறோம், நம்மளை விட வேகமா அது போயிட்டு இருக்கு. சோ இதுதான் நடக்குது, நம்ம தனிமைப்படுத்தி கொள்ளும், நம்ம ஒருத்தரை அந்த நோய் தெரிஞ்சு தனிமைப்படுத்தி கொள்றதுனால இது நடக்குது. ஏன்னா வைரஸ் என்பது நம்மளையும் மீறி நண்பர்களுக்கு முன்பாக நம்மளை நாமளே நம்மளை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்பாக அது நம்மை விட்டு போய் விடுகிறது வேகமாக. இப்போ அடுத்தது நாம் பார்க்கிறோம், ஓ சாரி,
ஓகே, இங்க அடுத்தது நம்ம பாக்குறோம். இங்க என்ன நடக்குது, அதே சேம் பர்சன் இந்த இடத்துல நம்மளும் சொல்லணும் இல்லையா, வைரஸ் மட்டுமா ஸ்மார்ட், நம்மளும் ஸ்மார்ட். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த வைரஸ் வந்து இப்போ இந்த மனுஷன் வந்து அதே ஒரு குற்றச்சனம், இந்த மனுஷன் பாதிக்கப்படுறாரு. இவருக்கு இப்ப தெரியாது, இப்ப தெரியாது அவருக்கு பாதிக்குள்ளானார்னு. அவர் நோய்வாய்ப்படுகிறார், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். அவர் தனிமைப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, அவரோடு தொடர்பு கொண்ட மற்ற மக்களையும் அவர் அறிவுறுத்துகிறார். எனக்கு நோய் வந்துருச்சு, நீங்க எங்களோ என்னோடு கூட இருந்தீர்கள், நீங்களும் நோய் இல்லாவிட்டாலும் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று இவர்களை எச்சரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது, இப்படி நோய் பட்ட இவரையும் நோய் இல்லாத இவர்களையும் தனிமைப்படுத்தி கொண்டால் அவர்களும் நோய்வாய்ப்படுகிறார்கள். ஆனா என்ன நடக்கிறது என்றால், அது மற்றவர்களுக்கு போகாம நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஸ்மார்ட்டா ஒரு அடி முன்னால போயிட்டு, ஒரு ஸ்டெப் முன்னால போயிட்டு நம்ம பிளாக் போடுறோம், அதுக்கு தடை போடுறோம். இதுதான் நடக்கிறது. இது வந்து இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தொடர்புன்னு சொல்றோம், தொடர்பு கண்டறிதல். நம்ம மத்த இப்ப நம்ம உடம்பு சரியில்லாத போயிட்டா நம்ம உட்கார்ந்து அடுத்தது யோசிக்க வேண்டியது, என்னோடு தொடர்பு கொண்டவர்கள் யார் அப்படின்னு நம்ம சிந்திச்சு செயல்பட்டாதான் நம்ம ஒரு அடி வைரஸுக்கு முன்னால போக முடியுமே தவிர, இன்னமும் நான் எனக்கு காய்ச்சல், எனக்கு இருமல் வந்துருச்சு, தும்பல் வந்துருச்சு, எனக்கு வைரஸ் இருக்கும், ஆனா நான் வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன், வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்ம அதுக்கு ரியாக்ஷன் எடுக்கலன்னா வைரஸ் நம்மள கடந்து முன்னால போயிட்டு இருக்குமே தவிர, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நாம் வந்து பாதுகாக்கணும்னா, தங்கள் தனிமைப்படுத்தி கொள்ளுதலை மட்டும் அல்லாமல் நம்ம அதாவது தங்களை பாதிப்புக்குள்ளானதை கண்டறிந்தவுடன் அவர்களும் அவர்களது நெருங்கிய தொடர்புகளும் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அப்பொழுதுதான் நம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து அதை செய்யாம விட்டுட்டோம்னா வைரஸ் ஸ்மார்ட்டா நம்மளை தாண்டி போயிட்டே இருக்கும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்மகிட்டே இருக்கும்பொழுது வி கேன் டூ சம்திங், ஆனா நம்மளை மீறி ஒரு ஒரு சமுதாயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அது இந்த மாதிரிதான் நம்ம செயல்படணும். இதுதான் வந்து தொடர்பு கண்காணிப்பு என்று சொல்கிறோம். நம்மள ஒருத்தர் சிக் ஆயிட்டாங்கன்னா அவர்கள் தொடர்பு உள்ளவர்களையும் நாம் தனிமைப்படுத்தி கொள்ள சொல்வதே இதனுடைய கருத்தாகும். ஸோ இது ரொம்ப முக்கியமா நம்ம கொரோனா வைரஸை நம்ம பீட் பண்ணணும், நம்ம அதை மேற்கொள்ளணும், நம்ம அதை ஜெயிக்கணும்னா இதுதான் ஒரு பெரிய வழியா நம்ம செயல்படணும். இந்த வந்து ஒரு மெடிக்கல் பீப்புளுக்கோ அரசியல்வாதிக்கோ இல்லை, தனி நபரான நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இது. ஸோ இதை மனசுல வச்சுட்டு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு நேரத்துல இதுல இருந்து மீண்டு வருவோம்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து COVID-19 வந்துட்டா வீட்டுல நம்மளை எப்படி நம்மளை பார்த்து கொள்ள வேணும் என்பதை குறிச்சு சிஸ்டர் ரோஸ்லின் பென் அவர்கள் வந்து உங்களுக்கு விரிவாக எடுத்து சொல்வார்கள். தேங்க்யூ ரோஸ்லின், ஓவர் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. மறுபடியும் உங்களே நான் பார்க்கல சந்தோஷம். இப்போ ஒரு நிமிஷம் மறுபடியும் Sharon, is my screen is visible? Yes, Rosalind. Yeah, thank you, ma'am. Thank you so much. இப்போ வந்து அழகா ஷீலா மேம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, தனிமைப்படுத்தணும், எப்படி ஒருத்தங்க வந்து சிந்தித்து செயல்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தங்க தனிமையா இருந்தா அவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ரொம்ப கான்டாக்ட்ல இருந்தவங்க வந்து அவங்களும் தனிமைப்படுத்திக்கிட்டா எப்படி நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ COVID-19 உள்ளவரை எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து பராமரிப்பது, இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து நம்ம வீட்டுல வந்து தனிமைப்படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த தனிமைப்பட்ட நபரை வந்து நம்ம எப்படி நம்ம பராமரிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு சிலமம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்கள்ல வந்து ஒரு வில்லேஜ் ஏரியா இல்லைன்னா ஆபீஸ்ல இருந்து யாராவது வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா லேசான அறிகுறிகள் வந்து எத்தனை பேருக்கு வந்து அது இருக்கும்னா 81% பேருக்கு வந்து லேசான அறிகுறிகள் இருக்கும். நடுத்தரமான அறிகுறிகள் வந்து எவ்வளவு இருக்கும்னா 14% இருக்கும். அப்புறம் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் இருக்கிறவங்க வந்து 5% வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
லேசானவங்க வந்து 81% வந்து லேசான மக்கள் இருப்பாங்க. அதிகமா இப்போ 14% வந்து கொஞ்சம் நடுத்தரமா இருக்கிற நடுத்தர பாதிப்புகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையா இருக்கிறவங்க வந்து பாக்கி 5% வந்து ரொம்ப கடுமையா இருப்பாங்க. இப்போ வந்து வீட்டுல தனிமைப்படுத்திக் கொள்ளுதுலாம் என்ன அப்படின்னா, ரொம்ப லேசான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து தங்களை தானே வந்து சுய தனிமைப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அப்படின்னா எப்படி சுய தனிமைப்படுத்திக் கொள்ளணும்னா, அவங்க வீட்டுல இருக்கணும்னா அந்த அறை வந்து ரொம்ப ரொம்ப எல்லா வசதியும் உள்ள அறையா இருக்கணும். அவங்க வந்து தனிமையா இருக்காங்க, அந்த வீட்டுல வந்து ஒரு அறையில தனியா இருக்காங்கன்னா ஏதோ ஒரு அறையில இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்க அந்த அந்த அறை வந்து எல்லா வசதிகளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அறை கொடுக்கணும். அப்படி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அந்த அறை வந்து நல்ல நல்ல காற்றோட்டம் உள்ள அறையா இருக்கணும், தனி அறையா இருக்கணும். அந்த அறையில வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து பராமரிப்பாளரா இருக்கணும். ஒருவேளை அவங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அவங்க ஒய்ஃபா இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க வந்து அந்த நபருக்கு வந்து பராமரிப்பாளரா அவங்களுக்கு வந்து சேவைகளை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் ஒரு ஆள் வந்து அந்த வீட்டுல இருக்கணும். அந்த நபரோட வீடு அந்த அறை வந்து நல்ல காற்றோட்டம் வசதியா இருக்கணும், தண்ணி அறை கொடுத்துருக்கணும், கழிவறைகள் உள்ளேயே இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு பராமரிப்பாளர் உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் தனியா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம பராமரிக்கணும், டெய்லியும் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட உடல் வெப்பநிலையை வந்து நம்ம செக் பண்ணணும். அவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்கா, வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சொல்லி நம்ம அடிக்கடி வந்து தெர்மோமீட்டர் வச்சு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு அவங்க உடம்புல இருக்க ஆக்சிஜன் அளவை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம அது சரி செஞ்சு பார்க்கணும். அந்த ஆக்சிஜன் அளவு வந்து 95% குறைவாக இருந்தா அது ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான நிலை, அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து சரிவா நம்ம வந்து விசாரித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த தனி அறையில இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்தையும் நல்ல ஓய்வையும் வந்து நம்ம ஊக்க வைக்கணும். அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடனே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தனியா தானே அந்த ரூம்ல இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் செய்ய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த கொடுத்தோன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொடுக்கக்கூடாது. ஆனா வந்து அவங்க வந்து நல்ல ஓய்வு எடுக்கணும். அந்த அந்த ஓய்வு எடுத்தாதான் அந்த வந்து அந்த நோயிலிருந்து அவங்க வந்து விடுபட்டு வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்லா நிறைய தண்ணி குடிக்க, நல்ல நீர் ஆகாரங்கள், தண்ணீர் குடிக்க வந்து ஊக்குவிக்கணும். அதுக்கப்புறம் சத்துள்ள ஆகாரங்கள் கொடுக்கணும். டெய்லியும் பழங்கள் சாப்பிட சொல்லணும், கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகள் வகைகள், பழங்கள் வகைகள், அதில் அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பராமரிப்பாளர் வந்து அந்த அறிகுறிகளை வந்து நம்ம எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டேப்லெட் பேராசிட்டமால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீர் நிறைய குடிக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை காஃப், வறட்டு இருமலா இருந்துச்சுன்னா தேன் குடிக்க சொல்லலாம். ஏன்னா வறட்டு இருமல் அந்த தேன் குடிச்சாங்கன்னா கொஞ்சம் தொண்டைக்கு வந்து இதமா இருக்கும், அந்த வறட்டு இருமல் கம்மி பண்ணும். அதனால வறட்டு இருமல் குடிக்க சொல்லும். அப்புறம் வந்து அந்த ரூம்ஸை வந்து இந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த எனக்கு இந்த பாதிப்பு இருக்கு, கதவு திறந்து வச்சா யாராவது ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னமா கதவுகளை வந்து நம்ம ஜன்னல்லாம் நல்லா திறந்து வைத்து நல்ல காற்றோட்டம் ஃப்ரெஷ் ஏரை வந்து வீட்டுக்குள்ள நல்ல காற்றோட்டமா இருக்கணும் அந்த அறை. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ட்ரெஸ் வந்து பருத்தி காட்டன் ட்ரெஸ்ஸை போட சொல்லணும், அது லூஸான காட்டன் ட்ரெஸ்ஸை போட சொல்லணும். அப்படி இருந்தா ஏன் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் நம்ம உடம்புல இருக்க உடம்பு சூடு வந்து அந்த காட்டன் ட்ரெஸ் போட்டிருந்தா சூடு கம்மி பண்ணும். அதனால நம்ம வந்து காட்டன் ட்ரெஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றோட்டமா இருங்க சொல்லி நம்ம அது வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் அறிகுறிகள் வந்து இன்னும் அதிகமா நம்ம இருந்ததுன்னா ரொம்ப தொண்டை வலிக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து வாய் நம்ம உப்பு போட்டு வாய் கொப்பளிக்க சொல்லுவோம் இல்லைங்களா, கார்கல் பண்ண சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ண சொல்லலாம். ஆவி பிடிக்க சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வரட்டுமல் இருந்தா தேன் கொடுக்க சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நபரை வந்து நம்ம குப்புறப்படுத்தி இந்த மாதிரி இந்த நம்ம படுத்த ஒரு அந்த இவர் படுத்திருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி குப்புறப்படுத்து நம்ம வந்து ஓய்வெடுக்க சொல்றோம். ஏன் அந்த மாதிரி ஓய்வெடுக்க சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஆக்சிஜன் லெவல் வந்து இப்படி படுத்திருந்தாங்கன்னா அந்த நுரையீரலுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து அதிகமா செல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு வந்து மூச்சு திணறல் வந்து கம்மியாகும். அதுக்காக ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதனால இந்த பொசிஷன்ல படுக்க சொல்லலாம்.
அதுக்கப்புறம் என்னென்ன இவங்க ஒரு பராமரிப்பாளராக நம்ம இருந்தோன்னா அந்த பாதிப்பு பாதிக்கப்பட்ட நபர் அந்த அறைக்குள்ள இருக்கும்போது ஏதாவது அபாய அறிகுறிகள் ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்கணும். அந்த அறிகுறிகளை நம்ம என்ன அவங்க என்னென்ன காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அறிகுறிகளை குறித்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அந்த அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்க்கணும். அப்படி இல்லை அபாய அறிகுறிகள் வேற என்ன இருக்குன்னா நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படி சொன்னாங்களாலும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆள் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து காய்ச்சல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு, குறையாம அதிகமாகவே இருக்குது, அவங்க சுவாசிப்பதில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து 90% கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து அவங்கள வந்து மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லணும். கொண்டு செல்லுறதுக்கு அவங்க அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள வந்து கொண்டு சென்று அதுக்கு என்ன 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 இதுன்னு சொல்லி நம்ம அதை கண்டிப்பாக அதை கண்காணிக்கணும், கவனிக்கணும். ஆனால் நம்ம பராமரிப்பாளர்களை நம்ம இருந்தோம்னா நம்ம பாதிக்கப்பட்ட நபருக்கு நிறைய உதவிகள் நம்ம செய்யணும். இப்போ வந்து தனி அந்த பராமரிப்பாளர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த அந்த நபரோட நம்ம பாதிக்கப்பட்ட நபரோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தனிநபர் இடைவேளை கடைப்பிடித்து இருக்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே போனோம்னா அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடைவேளை எடுத்து தனிநபர் இடைவேளை வைத்து அந்த பராமரிப்பாளரும் சரி நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களும் சரி அந்த இடைவேளை வைத்து விட்டு தான் நம்ம வந்து அவங்களை கவனிக்கணும். அதுக்கப்புறம் பராமரிப்பாளர் அந்த 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 தண்ணி அறைக்கு செல்லும் போது அவங்க எப்பொழுதுமே வந்து கையில வந்து கையுறையும் முகக்கவசமும் போட்டிருக்கணும், மாஸ்க்கும் கிளவும் போட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து எங்கேயாவது தொற்றுப்பாங்க, அது வந்து பராமரிப்பாளருக்கு பட்டு அந்த பராமரிப்பாளர் வந்து வெளியே வந்து மற்ற வேலைகள் செய்யும் போது மற்றவங்களுக்கு அது பாதிக்கும். அதுக்காக அந்த பராமரிப்பாளர் எப்போதுமே வந்து மாஸ்க்கும் கிளவும் அந்த அறைக்குல போட்டுட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் அவங்க எந்த எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணும்போது லைசால் கரைசலை வைத்து எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் வந்து ப்ளீச்சிங் சொல்யூஷன்ல போட்டு நல்லா துவைத்து ஊற வைத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் சூரிய வெளிச்சத்துல காய போட்டு அவங்க துணிகளை எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பராமரிப்பாளர் வெளியே வந்து அந்த கையுறைகளை கழட்டினதுக்கு அப்புறம் கையுறைகளை மாஸ்கையும் கழட்டினதுக்கு அப்புறம் நன்றாக கைகளையும் அவங்கள வந்து சுத்தமா குளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கைகளையும் கைகளை வந்து நல்லா சோப்பு போட்டு நன்றாக கழுவி கொள்ளணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம தனிமையாத நம்ம ஐசோலேஷன்ல தான் இருக்கோம், நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம் வரலாம் அப்படி போர் அடிக்குது எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிக்கவே கூடாது. இப்ப நீங்க தனிமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் சரி நீங்க வந்து வெளியே எந்த ப்ரோக்ராம்க்கும் எந்த பார்ட்டிக்கோ சரி கல்யாணத்துக்கோ இரங்கலுக்கோ எந்த பர்த்டே பார்ட்டிக்கோ இல்ல ஜெப கூட்டத்துக்கோ எதுக்குமே போக கூடாது. நீங்க தனிமையா இருக்கீங்க, அந்த குறிப்பிட்ட நாள் வந்து நீங்க தனிமையா தான் இருக்கணும். அது ஏன்னா அந்த தொற்று வந்து அந்த அடைக்காக்கும் காலம் காலம் எல்லாம் சிலமம் அழகா சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்காக நம்ம வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். நம்மளே பாதுகாக்கிறது மட்டுமல்ல மற்றவர்களையும் நம்ம இந்த தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாக்கணும். இங்க நாங்க வந்து இந்த கோர்ஸ்க்காக நம்ம மிஷினரிஸ்க்கு மற்றும் சமூக தொண்டர்களுக்கு எங்க தொலைதூர கல்வித்துறை சார்பாக கோவிட் சுரக்ஷா என்று ஒரு பாடநெறியை நாங்க பாடத்திட்டத்தை நாங்க வைத்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு நீங்க படிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டால் எங்களுக்கு நீங்க கோவிட் சுரக்ஷா @cmcdistribute.org என்ற மின்னஞ்சலின் மூலமா எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நீங்க படிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அதை தொடர்பு கொண்டு நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். இப்போது கேள்விகளுக்கு நன்றி. இப்போது கேள்விகள் நேரத்திற்காக சிஸ்டர் சுஷிலா மேம் கிட்ட நான் வந்து கொடுக்குறேன். ஹேண்ட் ஓவர் டு சுஷிலா மேம். Thank you, Roshi. ஏற்கனவே ப்ரீவியஸா நம்ம கேள்வி நேரத்துல சில கேள்விகள் இருந்தது, நம்ம பதில் சொல்ல முடியாம இருந்ததுனால இப்ப அதை தொடர்றோம். ஆலிஸ் சிஸ்டர் எழுதியிருக்கிறாங்க, அவங்க வீட்டுல 4 பேருக்கு 2 டோஸ் ஆல்ரெடி 1 மாத இடைவெளியில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆரம்பத்துல தடுப்பூசி கொடுக்க ஆரம்பிச்சப்ப எல்லாத்துக்கும் 2 வேக்சினுக்குமே கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் ரெண்டுத்துக்குமே 1 மாத இடைவெளியில தான் 2 டோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து கோவிஷீல்டுக்கு 3 மாசம் ஆக்கியிருக்காங்க, 3 மாசம் முதல் 4 மாசம் இடைவெளி கழிச்சு கொடுத்தா போதும். பட் கோவேக்சினுக்கு இன்னுமே 1 மந்த் இன்டர்வெல்ல கொடுக்க சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. Will stream inhalation help in prevention the spread of killing of virus? என்ன ஒருத்தங்க question கேட்டிருக்காங்க. Stream inhalation வந்து வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்கு. பொதுவாகவே நம்மளுக்கு கோல்டு காஃப் அந்த மாதிரி எது இருந்தாலும்
அது குடுக்கறப்ப ஈரப்பதத்தை ஆக்சிஜன்ல இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், காஃப் குறையறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கிருமிகளை கொல்லக்கூடியதுன்னு சொல்லல, ஏன்னா கிருமிகளை கொல்லணும்னா குறைந்தது 56 டிகிரிக்கு அதிகமாக அந்த டெம்பரேச்சர் இருந்தா தான் அதைகளை கொல்ல முடியும்னு சொல்லிதான் நம்ம படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளால ப்ரீத் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுக்கு நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால ஸ்டீம் இன்ஹலேஷன் உங்களுக்கு சளி அடைச்சிட மாதிரி இருக்குது, இல்ல சளி திக்கா இருக்குது, வெளியே வரல, அந்த நேரங்கள்ல உதவுமே ஒழிய இந்த கிருமியை கொல்றதுக்காக ஸ்டீம் இன்ஹலேஷன் கொடுக்கறது. Ma'am, after vaccine, we can donate the blood. If can, how many months or days that gap after vaccine? Okay, as already நான் டாக்டர் அர்ஜுன் கிட்ட செக் பண்ணிட்டேன். According to the Red Cross Society படி வந்து பொதுவாகவே பெரும்பாலான தடுப்பூசிகளுக்கு போட்ட பிறகு பிளட் கொடுக்கறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அந்த நபர் வந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறப்ப தடுப்பூசி எடுத்த பிறகும் கூட அவங்க கொடுக்கலாம், பிளட் டொனேட் பண்ணலாம். Okay, ma'am. Ma'am, next question. We are in apartment complex. Is it is safe to go to the terrace? Because some people are saying the virus is airborne. காற்றின் மூலமா இந்த வியாதிகள் பரவுறது உண்மைதான். வெளியே வீட்டை விட்டு நீங்க வெளியே போறப்ப மாஸ்க் உபயோகிக்கிறது நல்லது. நம்ம வீட்டுல ஒருவருக்கு கோவிட் வந்தா பராமரிக்கிற முறையில நம்ம சொல்றோம், நல்ல வென்டிலேஷன் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி. ஆனா வெளியே மேலே போனாலும் டெரஸ்ல போனாலும் தனிநபர் இடைவெளியை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம். அந்த இடத்துல போய் எல்லாரும் குரூப்பா இருந்து நம்ம செய்யறது தப்பு. ரெண்டாவது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பா மாஸ்க் உபயோகிக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ள வந்த உடனே மாஸ்க்களை கழுத்த முறையை எப்படி சரியானதுன்றது பார்த்தோம், அதுபடி ஃபாலோ பண்ணணும். கைகளை சுத்தமா கழுவுறது மிகவும் முக்கியம். Can I just say something, add something there? When we talk about airborne, as in the virus is in the air, it's more often in the closed areas. So if it's outdoors, it is better. So it's actually, you need to be more careful when you're inside homes or shops or any kind of closed churches and buildings. So the terrace is probably safer, but like sister said, please wear your mask. And Thank you, ma'am. When cough is deposit in the chest, when what medicine should be taken to dissolve? பொதுவான நாட்களா இருக்குமானா, அதாவது இந்த பேண்டமிக்கு முன்னால ஆல்ரெடி நான் ஸ்டீம் இன்ஹலேஷனை பத்தி சொன்னப்ப நான் சொன்னேன், சளி வெளியே வர முடியலன்னா இன்ஹலேஷன் எடுக்கிறதுனால அது பிரயோஜனமா இருக்கும்ன்றத சொன்னேன். ஆனா இப்ப வந்து கொரோனா பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து காஃப் இருக்குதுன்னா நம்ம அறிகுறிகளை பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது முதல்ல முக்கியமானது. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து என்ன அட்வைஸ் பண்றாங்க, ஒருவேளை கொரோனா இல்லாம உங்களுக்கு சளி இருக்குது இல்ல நியூமோனியமா இருக்குதுன்னா அதுக்குரிய மருந்துகளை அவங்க கொடுப்பாங்க. கொரோனா வந்து நம்ம காஃப் வந்து எது ஒரு காஃப் சிரப் குடிச்சா சரியா போயிடும் இல்ல அது சரியாயிடும்ன்றது தவறு. இந்த நாட்களில பொதுவா அறிகுறிகள் இருக்குதுன்னா டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. How can we differentiate the ordinary sickness and corona symptoms? For example, the most of the corona symptoms are normal and regular related to maybe before corona too. பொதுவா இந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சோம், அநேகருக்கு வந்து அறிகுறிகள் இல்லாமலே அவர்கள் கோவிட் பாசிட்டிவாகவும் இருக்கிறாங்க. அதனால நம்ம ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டியது முக்கியம். சிலருக்கு வந்து முதல் வேவ்ல வந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர்ல நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் ஃபீவர் இருந்துச்சு, ரன்னி நோஸ் இருந்தது, காஃப் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃபீவரே இல்லை, ஆனா காஃப் மாத்திரம் இருக்குது, தசை வலிகள், உடம்பு வலி இருக்குதுன்னு சொல்றாங்க, இல்ல வாமிட்டிங் இருக்குது, லூஸ் மோஷன்ஸ் இருக்குது, இப்படி பல வித்தியாசமான அறிகுறிகள் தென்படுகிறது. அதனால எதையும் வைத்து நம்ம வந்து சாதாரண ஃப்ளூ தான் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்றது தப்பு. அறிகுறிகள் இருக்கிறப்ப தயவு செய்து பரிசோதனை செய்து என்னன்றத
கண்டுபிடிச்சிட்டா ஆரம்பத்திலேயே அதுக்கு நம்ம தகுந்த சிகிச்சைகளை கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். நம்ம அதை வந்து சாதாரண வைரல் ஃபீவரா தான் இருக்கும் இல்ல சாதாரண ஃப்ளூ அப்படின்னு நம்ம விட்டுட்டு பின்னால அறிகுறிகள் அதிகமான பிறகு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா நிலைமை மிகவும் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஒருவேளை ஆக்சிஜன் தேவைப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய காரியங்கள் நடைபெறலாம். அதுக்கு பதிலா அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு பரிசோதனை செய்து நீங்க கவனிச்சுக்கிறது மிகவும் நல்லது. மேடம் பிரவீலா, நான் செல்வகுமார். இப்ப நம்ம 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 ஊழியக்காரங்க எல்லாரும் வந்து யாருக்கும் பர்சனல் டாக்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதே தெரியாது, ப்ரெஷர் இருக்கிறதே தெரியாது. ஏதாவது ஒரு இதுக்கு போறப்பதான் தே வில் ஃபைண்ட் ஓ சுகர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்ப கோவிஷீல்டோ கோவேக்சினோ நம்ம அந்த வேக்சின் போடுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எதுவும் டெஸ்ட் எடுக்கணுமா? எதுவும் டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் வேக்சின் போடணுமா? இந்த கேள்விக்கு ஆல்ரெடி ஷீலா முதலே ஆன்சர் கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி அநேகருக்கு வந்து பிபி இருக்கிறதோ இல்ல சுகர் இருக்கிறதோ அநேகருக்கு தெரியாது. ஆனா நீங்க வேக்சின் போட போற இடத்துல ஒரு ஃபார்ம் கண்டிப்பா தர்றாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து உங்களுடைய எல்லா காரியங்களும் எழுதி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்க இது பண்ணா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானா டாக்டர்கிட்ட சொல்லலாம், இல்ல நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கிறது நல்லது. பட் பொதுவா வந்து நம்ம தடுப்பூசி போட போற இடங்கள்ல வந்து கண்டிப்பா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்மளுடைய டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கொடுத்த பிறகு ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு பொதுவா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் மேடம், நீங்க இப்ப நம்ம அந்த வைரஸ் தான் நம்ம உடம்புல போட்டு அதை வேக்சினா மாத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப நம்ம வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகுமா அந்த வைரஸ் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு? அது வந்து மிகவும் பலவீனமான வைரஸ தான் அவங்க நம்ம இன்ஜெக்ஷனா நம்ம தயாரித்து கொடுக்குறாங்க. அது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு தன்மையை எப்படி பழக்கு வைக்கிறதுன்றதுக்காக அது கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் வந்து அந்த கிருமிகள் பலவீனமான கிருமிகள் வந்த உடனே அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப அது ஊக்குவிக்கப்படுறதுனால பழகிடுது. ரெண்டாவது, நெக்ஸ்ட் டைம் வைரஸ் அதிகமா வந்தாலும் கூட இங்க உள்ள நினைவு அதை நினைவுல வச்சுக்கும். இந்த மாதிரி பாக்டீரியாவோ இல்ல மற்ற வைரஸ் வருது, அது என்ன வகையான கிருமி, அதுக்கு எப்படி நம்ம ஃபைட் பண்ணோன்றத பழகிட்டு அதை ஞாபகத்துல வச்சுக்கும். அடுத்த முறை அந்த கிருமிகள் வரும் பொழுது இன்னும் அதிகமா அவைகளை தடுத்து நிறுத்துறதுக்கும் அந்த கிருமிகளை கொல்றதுக்கும் அது பிரயோஜனம். அதனால வியாதிகள் வராது, இது வியாதி பரவாதுன்ற நிலைமைக்கு அவங்க டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அதை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கே கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கும். I am taking care of COVID affected person. The person is staying in a separate room which is well ventilated. I am staying in another room with distance, so I need to wear a mask even though I keep distance from him. அவங்களோட தொடர்பு கொள்ள போற நேரங்கள்ல கண்டிப்பா நீங்க மாஸ்க் உபயோகப்படுத்தணும். ஒருவேளை நீங்க அவங்களுக்கு போய் ஒரு டெம்பரேச்சர் செக் பண்றீங்க இல்ல சாப்பாடு கொடுக்க போறீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனா இருந்தா கண்டிப்பா நீங்க மாஸ்க் கண்டிப்பா போடணும். அவங்களையும் மாஸ்க் போட சொல்லலாம். ஆனா நீங்க வேற ரூம்லயும் அவங்க ரூம் வேற ஒரு ரூம்ல இருக்கிறப்ப மாஸ்க் போடணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு தடவை கோவிட் வந்தவங்களுக்கு திரும்ப அடுத்த தடவை திரும்ப கோவிட் வருமா? ஏன்னா இன்ஜெக்ஷன் போட 3 months டைம் சொல்றீங்க இல்லையா, அந்த 3 months திரும்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு இதுவரைக்கும் உள்ள ஆய்வின்படி தடுப்பூசி போட்டவர்களுக்கு வந்து அது மிகவும் லேசான அறிகுறிகளோட அவர்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு முடியும். தடுப்பூசி இல்லாதவங்க போடாதவர்களுக்கு வந்து அந்த அறிகுறிகள் அதிகமாகி தீவிரமாகிறதுக்கு சான்சஸ் ஈவன் ஒரு டோஸ் வேக்சின் போட்டவங்களுக்கு கூட அதனுடைய பயன் வந்து மிகவும் அதிகமா இருக்குதுன்னு தான் இப்போ ஆராய்ச்சியில முடிவா சொல்லியிருக்காங்க. இல்ல மேடம், நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் இப்ப கோவிட் வந்திருக்கு அவங்களுக்கு, அவங்க வந்துட்டாங்க, இப்ப 3 months கழிச்சுதான் அவங்க திரும்ப வந்து அவங்க வேக்சினேஷன் எடுக்க முடியும். அப்ப இந்த 3 months பீரியட்ல திரும்ப அவங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சிலருக்கு சில அறிகுறிகள் இருக்கலாம். ஆனா அது வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அது சரீரத்துல வந்து அந்த நம்ம சொன்ன நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஆல்ரெடி அந்த கிருமியோட போராடி பழகி இருக்கு.
அதனால அவங்களை மேற்கொள்றதுக்கு முடியும் ஈஸியா. ஹலோ சொல்லுங்க மேடம், ஒரு கேள்வி. இப்போ நமக்கு சவுத் இந்தியாவுல செகண்ட் வேவ்னு சொல்றாங்க கொரோனா, ஆனா டெல்லியில எல்லாம் ஃபோர்த் வேவ் அப்படிங்கிறாங்க. அது எப்படி தெரியாம சொல்றாங்களா, இல்ல செகண்ட் வேவ் இங்கேயும் அங்கேயும் அங்க ஃபோர்த் வேவா? இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, செகண்ட் வேவுக்கு ரெண்டு மாஸ்க் போட்டுக்கிடுங்கிறாங்க, அடுத்து வேவ் அப்போ டெல்லியில ஃபோர்த் வேவ்னு சொல்றதுனால அவங்க எத்தனை மாஸ்க் போடுவாங்க? Okay, so I mean, when we say wave, it's basically when the number of cases increase and then it you know, then there's a lot of measures put in place to try and control it, and then it comes down again, and then it stays down, and then the next thing. So in Delhi, what's happened is that it has gone up and down. The number of cases has gone up and down more times. Can you just say that in Tamil, please? Yeah. அதாவது இப்ப நம்ம இடத்துல வந்துட்டு இப்ப டெல்லிய பொறுத்த வரைக்கும் கேசஸ் வந்து அநேக முறை மேல அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகி மறுபடியும் அடுத்த முறை இன்னும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி அடிக்கடி நடந்துட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து இது ரெண்டாவது முறை மூன்றாவது முறைன்னு சொல்றாங்க. மற்ற நம்மளுடைய இதுல வந்து லாஸ்ட் செப்டம்பர்ல அந்த மாதிரி அதிகமான கேசஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்சு, ஆனா முழுவதுமா நம்ம அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. அதற்குள்ள இப்ப மறுபடியுமா ரெண்டாவது முறை அதிகமான கேசஸ் வந்திருக்கு, அதனால நம்ம வந்து இந்த செகண்ட் வேவ் சொல்றோம். Now the talk about wearing double mask has nothing to do with the second wave. Okay, people, because of the amount of spread, people are looking for ways to try and protect themselves, and so now in the double mask has come mainly from the CDC in America, and they say that if you use a medical mask with a cloth mask, so not putting two cloth masks or two surgical masks, it should be two different types. And the main reason why a double mask is recommended is because sometimes the surgical mask does not fit very correctly. That medical mask doesn't fit very correctly. And so putting another mask that's tighter over the top of it means that there's no gaps. So it's not about wearing two masks. If you wear two loose masks, it's useless. So it has to be about the fitting of the mask. So even if you have one well-fitting mask, it is better than trying to do a lot of double masks. So no, I don't think we're going to say three masks, four masks ever. but the reason for the double masking is so that it helps the mask to fit better. ரெண்டு மாஸ்க் போடணுன்றது முக்கியம் கிடையாது. ஒரு மாஸ்க் போட்டாலும் அது வந்து நல்ல சைட்ல கேப் இல்லாம, இல்ல மூக்கை வந்து நல்லா மூடின மாதிரி, மூக்கு வாயும் நல்லா மூடின மாதிரி இருக்கணும். அதுதான் நமக்கு மெயினா இம்பார்ட்டன்ட். இப்ப ரெண்டு துணி மாஸ்கே நீங்க யூஸ் பண்றதுனாலயோ அது வந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப பொதுவா வந்து இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம போடுறப்ப சர்ஜிக்கல் மாஸ்க்ல வந்து நிறைய பேருக்கு ஃபிட் ஆகுறது இல்லை, அதனால சைட்ல கேப் அதிகமா இருக்கும், இல்ல அந்த எலாஸ்டிக் வந்து லூஸ் ஆகி கீழே கலந்து வர்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி ரெண்டு மாஸ்கா உபயோகிச்சா நம்ம கவர் பண்றது கம்ப்ளீட்டா நல்லா கவர் ஆகுன்றதுக்காக அதை சொல்றாங்க. மற்றபடி ரெண்டு மாஸ்க் போடுறதுல இல்ல மூணு மாஸ்க் போடணும்ன்றதெல்லாம் இல்லை. ஒரு மாஸ்க் போட்டாலும் ஒழுங்கா போடுறது முக்கியமா இருக்கு. It is necessary to put in vaccine at the same place, that is a hospital or district, or can be put in anywhere? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டோஸ் ஒருவேளை நீங்க இங்க போட்டுப்பீங்க, நீங்க போட்ட உடனே உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிடுறாங்க. அதனால நீங்க மற்ற இடங்களுக்கு ஒருவேளை போக வேண்டிய சிச்சுவேஷன் இருந்து போனாலும் அங்கேயும் அதே நம்பர் வச்சு அவங்க ட்ரேஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எங்க எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல பொதுவா ஒரு வேக்சின் கார்டும் கொடுப்பாங்க. என்ன வேக்சின் கொடுத்தாங்க, எத்தனை தேதி எத்தனை மணிக்கு நீங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னு அந்த கார்டை கொடுப்பாங்க. அந்த கார்டும் உங்களுடைய ஆதார் நம்பரும் எடுத்துட்டு போனா எங்க வேணாலும் போடும்.
எக்ஸ்கியூஸ் மீ மேம், கோவாக்சின் போடுறதுக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் பண்ணணுங்களா? ஓகே மேம். இன்னொரு க்வெஸ்சன், இப்ப ரெண்டு மாஸ்க் போட்டுட்டு கடைகள் எல்லாம் இல்லைன்னா ஒரு தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வராதா? தொடர்ச்சியா போட்டு தொடர்ச்சியா போட்டாலும் மாஸ்க் வந்து நம்ம ரொம்ப திக்கா போடுறது கிடையாது, த்ரீ லேயர் மாஸ்க் வந்துதான் போடுறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல கூட்டமா இருக்கிறப்ப அவங்க போட்டு கண்டினியூஸா போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை கடையில யாருமே இல்லைன்னா ஒரு சில நிமிஷங்கள் கழட்டுறதுனால தப்பும் கிடையாது. கூட்டம் இருக்குது, நிச்சயமா ரெண்டாவது பர்சன் அங்க இந்த ரூம்குள்ள இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த மாஸ்க்குள்ள போட்டேதான் இருக்கணும். ஒருவேளை அந்த மாஸ்க் வேர்வையினால வெட்டாயிருச்சு, அந்த மாதிரி அழுக்கா இருக்கு அப்படின்னா அவங்க வேற மாஸ்க் மாத்திக்கிறது நடக்கும். மேம், டெய்லி இந்த கபசர குடிநீர்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுக்குது இல்லைங்களா மேம், ரெகுலரா எடுத்துக்கிறோம், அது என்ன அதனுடைய உண்மையிலுமே நல்ல ஆக்டிவா நமக்கு இம்யூனிசேஷனை இன்க்ரீஸ் பண்றதுங்களா மேம்? ஒரு சிலர் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது அதோடைய ப்ரொசீஜர் சொல்லுங்க மேம். என்ன அனதர் ஒன் வந்து இந்த ஸ்டீம் நம்ம இன்ஹேல் பண்றப்போ அதுல அந்த துளசி செடி மேம், அப்புறம் அந்த ஒரு சில இயற்கையான ஒரு சில இலைகள்லாம் போட்டு பிடிக்கிறாங்க, அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா மேம்? அது அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் மேம். Thank you. Ma'am, can you please? Can you just repeat? I didn't get the questions. The first one is yeah, how much steam inhalation helps? If we take, because nowadays that they are advertising, and other thing is if we put something leaves like tulasi or some other leaves, can we take, how much it is beneficial, how much it is effective for COVID-19? Yeah, but what was the first question? That's the government. That's the one. About the okay. So the steam inhalation does not kill the virus. Okay, that we need to understand. If you have COVID, it gives you some relief. It makes you feel better. It's like taking, it's like, you know, when your throat is sore, taking, drinking some hot water makes your throat feel better, or drinking some hot tea just makes your throat feel better. It does not kill the virus. கோவிட் இருக்கிறப்ப நம்ம ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டரா ஃபீல் பண்ண முடியும். அதாவது இப்ப நம்ம தொண்டை வலியெல்லாம் இருக்கிறப்ப ஒருவேளை சூடா ஏதாவது குடிச்சா நம்ம தொண்டைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். அந்த மாதிரி இது ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுக்கிறப்ப அந்த கோவிட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமே ஒழிய, ஆனா அதனுடைய கிருமியை கொல்லக்கூடியது கிடையாது. Now, some of adding leaves and this and that may help it. May help it smell nicer or whatever, but none of these things are actually proved to kill the virus. Okay, so we need to also be very careful, because what tends to happen is people end up, okay, if this is good, then they'll use a lot of it. So we have actually, I've talked to doctors who've said that people have had their nose and throat affected because they have used very strong concoctions to try and drink or to try and take steam inhalation. So if it feels relieving to you, then it may be helpful, but there's no, you can just take plain steam. There's no need to put anything in it. நீராவி பிடிக்கிறப்ப வெறும் நீராவி, வெறும் தண்ணிய பாயில் பண்ணி நீராவி எடுக்கிறதே போதுமானது. கண்டிப்பா இலைகள் அதெல்லாம் போடுறதுனாலதான் பிரயோஜனம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனா என்னன்னா யாராவது ஒருத்தர் அப்படி சொல்றாங்கன்றக்காக சிலர் என்ன பண்ண, நிறைய அதே இலைகளை போட்டு கொதிக்க வச்சு இது பண்றப்ப அதனால சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கிறது, பக்க விளைவுகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இன்ஹலேஷன் பொறுப்ப வெறும் ஹாட் வாட்டர், நல்ல பாயில்ட் வாட்டர்ல இன்ஹலேஷன் எடுத்தாலே அதற்குரிய பலன் கண்டிப்பா இருக்கு.
and it doesn't prevent coronavirus. So don't do it if you're not sick. அது கொரோனாவை வந்து தடுக்க கூடியது கிடையாது, அதனால நல்லா இருக்கிறப்ப அதை எடுத்து தடுத்துக்கலாம்ன்றதுக்காக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Now one question in the chat box. After I took a first dose of vaccine and I got corona, and now when I can take a second dose of vaccine? Corona வந்த பிறகு உங்களுடைய அந்த 10 days recovery period எல்லாம் முடிஞ்சி ஒரு 2 weeks கழிச்சு நீங்க வந்து No, with Covaxin, it's 1 month after recovery. Okay. And with Covishield, you can wait for 3 months after recovery to take it. Covaxin, Covishield, and the next question, if we have immunity, can corona affect us? யாரை வேணாலும் கொரோனா தாக்கலாம். இம்யூனிட்டி இருந்தால் உங்களுக்கு அறிகுறிகள் அதிகமாகாம உங்களுடைய சரீரம் அதுக்கான போராடி அதை மேற்கொள்ள முடியும். இம்யூனிட்டி கம்மியா இருக்குதுன்னா உங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணாது. I think one thing that we need to understand is some of the big problems of coronavirus disease is the immune system. And so so everyone says, okay, you boost up your immunity. Yes, do what you need to do, but we cannot measure immunity. Okay, you can just take whatever whatever things, herbs or whatever people say, but everything, please make sure that you're not taking an overdose of anything, even vitamins. Somebody was asking me sometime, I've been taking vitamin C 3 times a day. When can I stop? Okay, so a lot of these things are not needed for our bodies. Most of what we get for our immunity, we get from our food. And if you are well and healthy, then you can still, you may be able to get a mild version of the disease. But if you're doing all of this, eating all of this medicine for immunity, but you live a very sedentary life, you're sitting at home all the time, you're not doing any exercise, you're overweight, your blood pressure is high, then your immunity is not going to help you. So we need to look after our body holistically. நம்மளுடைய எதிர்பார்த்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்றத யாராலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நிறைய நம்ம பாக்குறோம், நிறைய பேர் சொல்றாங்க அநேக காரியங்களை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்த்த சக்தி இன்க்ரீஸ் ஆகும்னு. சிலதுக்கு ஓகே இருக்கலாம், ஆனா நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறதுலயே அதுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்க முடியும். இப்ப நிறைய பேர் வந்து விட்டமின் சி சாப்பிடணும் இல்லைன்னா அயன் சாப்பிடணும் அந்த மாதிரி எது சொன்னா எதுவா இருந்தாலுமே அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது நல்லது இல்லை. அதுலயும் நிறைய அந்த மாதிரி சொல்றாங்கன்றக்காக சாப்பிட்டுட்டு ஒரு உடற்பயிற்சி இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்க வேலை செய்யறது இல்ல அந்த நாளை கழிக்கிறது இல்ல அவர்களுக்குள்ள டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு நோய் இந்த மாதிரி அநேக காரியங்கள் வந்ததுனாலும் அதற்கு பிரயோஜனம் இல்லை. அதனால சாதாரணமான ஆரோக்கியமான சத்தான ஆகாரத்தை சாப்பிடுறதுனால அநேக காரியங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறப்ப ஈவன் கோவிட் வந்தாலுமே அது அதிகமாகாம அதை மேற்கொள்றதுக்கு நம்மளுடைய சரீரத்துல உள்ள வெள்ளை அணுக்கள் போராடி வெற்றி கொள்ள முடியும். மேடம், இப்ப நீங்க 3 ஸ்டேஜ் சொன்னீங்கல்ல, பாதிக்கப்படாதவர், அப்புறம் அறிகுறி இல்லாதவர், அப்புறம் அறிகுறி உள்ள நோயாளிகள். இப்ப அறிகுறி இல்லாதவர் வந்து போய் அவருக்கு தெரியாத அவர் போய் வேக்சின் எடுத்துக்க கூடாதுல்ல, அப்ப அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்றது நல்லதா? கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிறது இது வந்து அறிகுறி உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கற தடுப்பூசி இல்ல, யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றக்காக இது ஒரு தடுப்பு முறை. அதனால எல்லாருமே கண்டிப்பா தடுப்பூசி எடுத்துக்கிறது நல்லது. இல்ல, இப்ப கொரோனா கிருமி உள்ள இருக்கு ஆல்ரெடி, ஆனா அறிகுறி இல்ல, அவர் போய் எடுத்தா அது பெரிய ப்ராப்ளம். I think it theoretically that is a good idea. Okay, you want to make sure you don't already have coronavirus before you take the vaccine. But I don't think our country can handle that.
we can't, everybody, all the millions of people going for vaccine, if those millions of people are going to get tested, already our labs cannot cope with that much of testing. So during a pandemic, we don't advise testing before we vaccinate. We just have to vaccinate in good faith. Okay, thank you. Actually, ஒரு pandemic situation like இப்படி ஒரு தொற்று நோயினால எல்லா இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல அத்தனை பேருக்கும் போய் வேக்சின் கொடுக்கறதுக்கு முன்னால டெஸ்ட் பண்ணணும்ன்றது முடியாத ஒரு காரியம். ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு டெஸ்ட் பண்றதே அதிகமான வேலையா இருக்கு. அதனால எல்லாருக்கும் பண்றது முடியாத காரியம். இந்த நாட்கள்ல தேவையில்லை, அதனால இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். இல்ல, நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, கொரோனா பாதிக்கப்பட்டவங்க வேக்சின் எடுத்துக்க கூடாதுன்னு, அந்தக்காக கேட்டேன். ஆல்ரெடி அறிகுறிகள் இருக்குது கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணி எடுக்கணும். பட் அறிகுறிகள் இல்லன்றப்ப எல்லாரும் போய் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேங்க் யூ மேம். மேம், question in chat box. My child has sneezing from 2 years. And he has sneezing now in early morning. It is normal or? Yeah. I think it is better for your child to be seen by a doctor to find out. It may be some kind of allergy, but it's probably good to get checked. And what about the corona kit in pharmacy with some tablets? It is advisable to buy and it is used. அதுல என்ன மெடிசன்ஸ் இருக்குன்றத நம்மளுக்கு மெயினா பார்க்கணும். அதனால தேவையில்லை. இப்பத்துக்கு வந்து சிம்டம் வைஸ் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாராசெட்டமால் டேப்லெட் போதுமானது. It is necessary to do breathing exercise through the oxygen. Throughout the oxygen level is 95 for corona patients. Breathing exercise எப்பவுமே நல்லது. கோவிட் இருந்தாலும் கோவிட் இல்லைனாலும் breathing exercise is good for you. அதனால அதை கண்டினியூ பண்ணலாம். 95 அபோவ் இருந்தாலுமே பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா இப்ப பொதுவா குப்புற படுக்க வச்சு இது பண்றாங்க. ஏன்னா அந்த ஆக்சிஜன் சுருங்கி விரியறதுக்கு அது பிரயோஜனப்படும். அதனால ஆக்சிஜன் சப்ளை மற்ற உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் தாராளமா இருக்குன்றக்காக அதை அட்வைஸ் பண்றாங்க. Breathing exercise எப்பவுமே நல்லது. The flyer is in the chat box with the details for our course. Can you put the email address also, please, Sharon, so that? Yes, ma'am. Yeah, thanks. ஆல்மோஸ்ட் எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் ஓரளவுக்கு ஆன்சர் கொடுக்க முடிந்தது. நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து நன்றி. இப்ப சிஸ்டர் ஷீலா உங்களோட கன்க்ளூஷன் பார்த்து அது ப்ரேயர் பண்ணி முடிச்சாங்க. ஷீலா, ஓவர் டு யூ. தேங்க் யூ சுஷீலா மேம், அண்ட் தேங்க் யூ ஹரி மேம். And I thank each one of you. உங்க ஒவ்வொரு த்ரீயும் நான் வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிகாஸ் நீங்க ரொம்ப பிஸியா இப்போ இருக்கிற நேரத்துலயும் நீங்க இதுக்குன்னு ஒரு ஹாஃப் அ டே டைம் எடுத்து நீங்க இங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணி இந்த காரியத்தை குறிச்சு நீங்க ஆர்வமோடு வந்து படிச்சுக்கிட்டதுக்கு எங்களுடைய நன்றிகள். ஏன்னா நாங்க வந்து இதை எப்படியாச்சும் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட முடியாதா என்று நாங்க ரொம்ப மிகுந்த ஆவலாய் நாங்க இருக்கிறோம். சோ அதுக்காக நீங்க எங்களோட வந்து இணைந்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க மூலியமா நீங்க வந்து அநேகருக்கு இதை கொண்டு செல்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு
அறிவு என்பது நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு காரியம் இல்ல, அது மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். அதனால உங்க எல்லாருக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலயமா நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்க எல்லாம் இப்ப என்ன ஒரு எங்களை எல்லாம் நிறைய கேள்வி கேட்டீங்க, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப வந்து ஒரு ஒரு தூரல் வெளியில தூரல் இருக்குது, தூரல்ல பக்கத்துல கடைக்கு போனோம்னா நீங்க என்ன செய்வீங்க? தூரிட்டு இருக்கு வெளியில, மழை தூரிட்டு இருக்கு, நீங்க பக்கத்துல வந்து ஓகே கொடை போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே அப்புறம் சொன்ன காரியங்கள் எல்லாமே இதுதான். ஒரு மழை தூரல் மாதிரி இந்த கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு, இருக்குது. பார்த்துக்கொள்ளனா கொடை ரெயின் கோட்டுன்னு நீங்க சொன்னது போல மாஸ்க், ஹேண்ட் வாஷிங், மற்ற நாங்க சொல்லி கொடுத்த காரியங்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்ம நினைஞ்சிடாம இருப்போம், நம்ம பாதிக்கப்படாம இருப்போம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க சொன்னோம். அடுத்த ரெண்டாவது கேள்வி, இப்ப சூறாவளி வெளியே அப்படியே சூறாவளி அடிச்சிட்டு இருக்குது, நீங்க கடைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? வெளியில போகவே மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவீங்க. ஏன் உங்களுக்கு தேவை இருக்கு வெளியில கடைக்கு போகணும்? சூறாவளி மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்குது, நம்மள நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெளியில போகாம இருக்கணும், வீட்டிலே அடைஞ்சு இருக்கணும். எஸ், இதுதான் நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பு. இப்போ இப்ப அடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு சாரல் கிடையாது, இது வந்து ஒரு சூறாவளி. நம்மளுக்கு அதாவது நம்மளுடைய மாஸ்க் நம்மளுக்கு உதவி இல்லாம போகலாம், வேக்சின் உதவி இல்லாமல் போகலாம். இல்ல நம்ம ஏன்னா சூறாவளி மாதிரி இருக்குது வைரஸ் இஸ் சோ மச் இந்த என்வைரன்மெண்ட், என்வைரன்மெண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்கு. சோ நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். சோ த பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் ஸ்டே ஹோம். அதான் வந்து ஸ்டேயிங் அட் ஹோம் கிவ்ஸ் அ பிக் ப்ரொடெக்ஷன் ஃபார் அஸ். சோ இதை கடைபிடிங்க, இதை மனசுல வச்சுக்கோங்க. சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன். சோ மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். இப்போ கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம முடிச்சிருவோம், ஜெபம் பண்ணுவோமா? ஒரே ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, எனக்கு ஒரு டவுட், எனக்கு ஒரு டவுட். இவ்வளவு நாள் நம்ம வேக்சின் போட்டிருக்கோம், பிசிஜி போட்டிருக்கோம், எவ்வளவோ இதெல்லாம் போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் கொடுக்காத நம்பர் எதுக்காக இப்ப ஒரு நம்பர் நமக்கு கொடுக்குறாங்க? புரியல. இப்போ வந்து இப்ப மேடம் சொன்னாங்க, நீங்க வந்து ஆதார் கார்டோட போறப்போ நீங்க அந்த வேக்சின் போறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் கொடுக்கறது இல்ல, நம்ம வந்து எவ்வளவு அளவுக்கு நம்ம வேக்சினேட்டட், அதாவது நம்ம எவ்வளவு பேருக்கு வேக்சின் கொடுத்துருக்குறோம், இன்னும் எவ்வளவு தேவைப்படுதுன்னு ஒரு பிளானிங்க்கு அது யூஸ் ஆகும். அதுக்கு தானே வழி, நம்ம அதுக்காக ஏதோ நம்பர் எல்லாம் கிடையாது. நம்ம நம்பர் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஒரு கேஸையும் ஃபைல் பண்றாங்க, ஸ்டடி பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க. சோ அதனால இந்த இத்தனை இவ்வளோ இவ்வளோ வேக்சின் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளவு தேவைப்படுதுன்னு. இன்னைக்கும் நம்மளுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு இல்லையா வேக்சின், எதை பேஸ் பண்ணி பண்றாங்க? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் ஆகும், அதற்காக தானே தவிர வேற ஏதோ நம்பர்ஸ் இல்ல. Thank you sister Sheila. Yes, and I'm Ruben. I just want to say a few words. Good evening everyone. Thank you for joining. இது வந்து especially மட்ல இருக்கிற beloved families காக ஆர்கனைஸ் பண்ணது. Thanks for Elsa Janaka and John Daniel and who has started this initiative. Thanks to the CMC distance learning team. Wonderful examples. Wonderful. I am speechless. On hearing, I'll never have any doubt. But all COVID, I have any queries. All your examples were excellent examples. I think 125 people who joined in this session can be an expert. They can explain to the people when they ask. A lot of examples were mind-blowing examples. Thank you, team. Thank you, sisters. Thank you, doctors. Thank you for all the participants for participating.
God willing, we'll have more sessions. You know, nariya sessions we'll conduct through MUT, we'll organize. Especially we are planning for one session for Hindi missionaries. Shortly, we'll come up with the Hindi missionaries. Thank you, team. Thank you on behalf of Missionaries of Bold Distress, especially beloved families. Yeah, thank you very much, sir. Thank you so much for organizing such things for the missionaries. Thank you very much. Shall we pray now? Yeah. Jabipom. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றாக கூடி ஆண்டவரே பல காரியங்களை குறித்து படிக்கவும் ஆண்டவரே, அதை குறித்து ஆண்டவரே நாங்கள் பல காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இசப்போ ஒரு உன்னத நோக்கத்தோடு எங்களை எல்லாம் நீங்கள் இங்கே ஒன்றாக இணைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரகாரம் இசப்பா நாங்கள் உண்மை அண்டி சேர்ந்து ஆண்டவரே எங்க மனதுல சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு எப்படி பவுலும் சீலாவும் மற்றவர்களுக்கு சாட்சியாய் மற்றவர்களுக்கு ஆண்டவரே உதாரணமாய் அவர்கள் இருந்தார்களோ, அதே போல இசப்பா நாங்களும் இந்த சூழ்நிலைகளை கண்டு கலங்காத படிக்கு, திகைக்காத படிக்கு, பயப்படாத படிக்கு இசப்பா இந்த நேரத்திலையும் நாங்க மன மகிழ்ச்சியா இருந்து ஆண்டவரே உண்மை மட்டுமே பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மை மட்டுமே ஆண்டவரே விசுவாசித்து ஆண்டவரே எங்கள் காரியங்களை செய்யறதுக்கு எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க பலப்படுத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீ பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே இயேசப்பா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு உன்னத நோக்கத்தோடு இயேசப்பா இந்த கோர்ஸ் நீங்க ஆரம்பிச்சீங்க, மக்களை எல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறீங்க ஆண்டவரே. உண்மை தெரியாத உண்மை அறியாத மக்களுக்கு இயேசப்பா இதை ஏதாவது ஒரு வழியில கொண்டு ஆண்டவரே நீங்க சேர்க்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். அந்த அன்பும் அந்த ஆண்டவரே அந்த உம்முடைய அன்பும் உம்முடைய அந்த நம்பிக்கையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த விசுவாசத்தையும் நாங்கள் கொண்டு சென்று மக்களுக்கு சேர்க்க ஆண்டவரே நீர் வழி வாய்ப்புகளை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க திறந்து கொடுக்கணும்னு நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. எதுவும் வீணாய் விருதுவாய் போய்விடாத படிக்கு இயேசப்பா இதை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதை ஆக்க வேண்டும் என்று இயேசப்பா இந்த காரியங்களை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்றைக்கு அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இருக்கிற இடங்களில் இயேசப்பா நீங்க ஆசீர்வதிக்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அநேகருக்கு இந்த செய்தியை சொல்லவும் அநேகர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்து மீண்டு வரவும் இயேசப்பா நீங்க உதவி செய்யணும். வெறும் இந்த ஹெல்த் கேர் மாத்திரம் இல்ல ஆண்டவரே, ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் இல்ல, இதன் மூலமாய் உம்முடைய அன்பையும் வெளிப்படுத்தவும் அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு இடைப்படவும் பிரதிபலிக்கவும் அப்பா நீங்க உதவி செய்யணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீர் என்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு எங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய கரத்துல நாங்க தந்து செபிக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க காரியங்களை வாய்க்க செய்ய போகிறீர் ஆண்டவரே. எப்பொழுது நீங்க பெருகணும் நாங்க சிறுகணும்னு எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நேரம் ஆண்டவரே ஒரு வேஸ்ட் ஆகி விடாதபடிக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீங்க மாற்றி கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியால் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.